ஆசீர்வாதமாய் நீ கொடுத்த இந்த மாதிரி நீ சொல்லிருக்கிறோம். சில நிமிடங்கள் நாங்கள் உண்மை பாடி உண்மை ஆராதித்த கட்டத்துக்கு திருவையாக நாங்கள் சொல்லிருக்கிறோம். இப்பொழுது உங்களுடைய வார்த்தைக்கு நீராக நாங்கள் கடமை செய்கிறோம். ஆண்டவரே, அழைத்து கொண்டு வந்திருக்கிறதான தேவதாசனுடைய கரங்களை ஒப்புக்கொள்கிறோம். ஆவினாலும் அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் நிரப்பும்படியாக நாங்கள் சொல்கிறோம். இந்த மாதிரிகளிலேயும் உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதே ஆண்டவரே, பரிசுத்தாவியாகிய வல்லமை ஜனத்தின் மேல் இறங்கும்படியாக நீங்கள் சொல்லியிருக்கிறோம். ஜனத்துடைய இறுதிகளை திறந்து தந்திருக்க வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். விதைக்க போகின்ற வேத வசனங்கள் நூற்றுக்கு நூறு பலன் கொடுக்க கர்த்த பெரிய காரியங்களை இந்த மாலைகளில் செய்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இந்த ஆராதனைக்கு விரோதமான, இந்த கூட்டத்துக்கு விரோதமான கிரியைகள், எந்த மனுஷன் ஆவிகளையும் பொல்லாத ஆவிகளின் கிரியைகளையும் அதிகாரம் உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொண்டு நாங்கள் சொல்லிக்கிறோம். தேவ பிரசனம் தொடர்ந்து இருக்கட்டும், தேவனுடைய ஆளுமை தொடர்ந்து இருக்கட்டும். ஆண்டவரே, உடைய ஜனத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை நீ கொடுத்து நாமத்தை பயனை கொடுத்துகிறார். இந்த சபையின் ஊழியர்களையும் தொடர்ந்து ஆசிப்பது உடைய நாமத்திற்கே நலிவர இயேசுடைய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் நல்லது தான் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த திருவரசன பண்டிகை முதல் நாள் கூடுதலுக்கு வந்திருக்கிற உங்களுடைய ஆவையும் அன்றவர் ஆயுசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நீ முதல் நாள் ஆயிரம் முன்னர் சற்று தாமதித்து நாங்கள் விடவிருக்கிறோம். நாளைக்கு சரியாக காலையில மாலையில 6 மணிக்கு கூட்டம் எடுக்கிறோம் இருக்கிறது. குறிப்பிட்ட நேரத்தில் நாங்கள் முடிப்போம். அதனால வாழ்த்தி வரவேற்கிறேன். சந்தோஷம் கத்திரி வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். கத்தரை நம்பி கத்தரை கத்தர் மேல விசுவாசம் வைத்திருக்கிற அவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு அநேகம்
பிரச்சனைகளை உபத்திரவங்களை அனுபவிக்கிறார்கள். நான் சபைக்கு வெளியில் இருக்கிறவங்களை சபைக்கு வெளியில் இருக்கிறவங்களை குறித்து சொல்ல வரல, சபைக்கு உள்ள இருக்கிற கர்த்தர் மேல விசுவாசம் வைத்திருக்கிற இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் என்று சொல்லி விசுவாசிக்கிற விசுவாசிகள் இன்றைக்கு அநேக பிரச்சனைகளின் வழியாக கடந்து செல்கிறார்கள். அநேக பிரச்சனைகள் நான் அநேக இடங்களுக்கு கடந்து போகிற போது, விசுவாசிகளை சந்திக்கிற போது அவர்கள் பகிர்ந்து கொள்கிற பிரச்சனைகள் ஏராளம். ஒரு விசை ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு சென்று ஊழியம் செய்த போது அந்த அந்த இரவுல வந்து ஒருவர் என்னை சந்தித்தார். அவருடையும் அவரும் அவருடைய மனைவி வந்து சந்திச்சாங்க. அவங்க இடத்துல சில பிரச்சனைகளை ஷேர் பண்ணாங்க. அவங்க என்னை கடந்து போன பிறகு நான் தேவ சமூகத்திலே அவங்க ஜெபிக்கிற போது அன்றுவே இவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை என்னாலே என்ன செய்ய முடியல, தாங்கிக் கொள்ள முடியல. இவர்கள் எப்படி இந்த பிரச்சனைகளின் வழியாக கடந்து போகிறார்கள், இதை எப்படி இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க, என்ன விதத்துல இருந்தாலும் அதை ஜெயிக்க முடியும் என்று சொல்லி இந்த இரவு முழுவதுமே தேவனோடு இடைபெற்றுக் கொண்டே இருந்தேன். ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். அதிகாலை நேரத்துல இரவு முழுவதுமே அவ்வளவு பாரம், என்னால அவருடைய பிரச்சனைக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனாலும் கூட அவருடைய பிரச்சனையை கேட்ட போது என்னுடைய இருதயமே இவ்வளவு பாரப்படுகிறது. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கடந்து போகிற பிரச்சனைகளின் தாற்பயம் என்ன, இந்த பிரச்சனைகளை குறித்ததான உங்களுடைய திட்டம் என்ன என்று சொல்லி ஜெபித்த போது கர்த்தர் எனக்கு இந்த வேத பகுதியை கற்றுக் கொடுத்தார். அதைத்தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒவ்வொரு விசுவாசியும் நாம மற்றவர்களை கூட பெற்றலாம். இந்த அரங்கத்துக்குள்ள இந்த சர்ச்சுக்குள்ள இருக்கிற நாம எல்லாருமே பல பிரச்சனைகளையும் அனுபவிக்கிறோம், பல போராட்டங்களையும் அனுபவிக்கிறோம் இல்லையா. இப்போ நாம அனுபவிக்கிற இந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றையுமே நான் சொல்றது இங்க இருக்கிற யாரோ ஒருவர் அல்ல, இங்க இருக்கிற அத்தனை பேரும் அனுபவித்த அத்தனை பிரச்சனைகளையும் வேதத்துல ஒரே நபர் அனுபவித்திருக்கிறார். ஒரு விசுவாசி என்னவெல்லாம் பிரச்சனைகளை அனுபவிப்பாங்களோ, ஒரு விசுவாசி எந்த விதமான பிரச்சனைகளின் வழியாக அவங்க கடந்து சொல்லுவாங்களோ, எந்த எந்த விதமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள போறாங்களோ, அந்த அத்தனை பிரச்சனைகளையும் ஒரே மனுஷன் வேதத்துல அனுபவித்து கடந்து வந்திருக்கிறார். அவர் வெறுமனே பிரச்சனைகளை மாத்திரம் வழியாக கடந்து போகல, அந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் ஒரு தீர்வையும் முடிவையும் வைத்திருந்தார். விசுவாசிகளின் தகப்பன், அது யார், அவர் பேர் என்ன சொல்லுவோம், பகவான் சொல்ல போட்டாங்க இல்லையா. ஒரு விசுவாசி என்னவெல்லாம் பிரச்சனைகளை அனுபவிப்பாங்களோ, ஒரு விசுவாசி என்ன விதமான பிரச்சனைகளை எதிர்கொள்வாங்களோ, அத்தனை பிரச்சனைகளையும் அவர் எதிர்கொண்டிருக்கிறார். அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் அவருக்கு ஒரு விடுவையும் முடிவையும் கொடுத்திருக்கிறார். The problem and the solution. விசுவாசியின் தகப்பனாகிய ஆபிரகாம் நாம் அனுபவிக்கிற இதே பிரச்சனைகளை அவரும் அனுபவிச்சாருன்னு சொன்னா, விசுவாசிகளின் தகப்பனுக்கு கர்த்தர் அந்த பிரச்சனைகளின் மத்தியில என்ன விடிவை முடிவை கொடுத்தார், அதைத்தான் தியானிக்க போகிறோம். பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனையின் முடிவு எப்படி இருக்க போகிறது. நாம இன்னைக்கு இந்த பிரச்சனைகளை எல்லாம் கடந்து போக வேண்டி இருக்கும் என்று கர்த்தர் அறிந்துதான் விசுவாசிகளின் தகப்பன நமக்கு முன்பாகவே, ஒரு விசுவாசி இந்த பிரச்சனைகளை எல்லாம் அனுபவிப்பார், எதிர்கொள்வார் என்பதை கர்த்தர் அறிந்து அந்த விசுவாசிகளின் தகப்பன அந்த பிரச்சனைகளின் வழியாக கடந்து போகும்படி வைத்து அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலும்
அவருக்கு ஒரு முடிவை விடிவை கத்தர் வைத்து வைத்திருந்தார். ஒருவேளை சில கத்தோலிக்க குடும்பத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருந்தாலும் நம்மில் பெரும்பகுதி இந்து குடும்பத்தில் இருந்து என்ன செய்திருப்போம், ரட்சிக்கப்பட்டு வந்திருப்போம் இல்லையா. நாம கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே நீங்க இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட உடனே நீங்க எதிர்கொண்ட முதல் பிரச்சனை என்ன, எந்த பகுதியிலிருந்து உங்களுக்கு முதல் பிரச்சனை வந்துச்சு, எந்த ஏரியால இருந்து வந்துச்சு சொல்லுங்க. நீங்க எந்த பகுதியில முதலாவது பிரச்சனைகளை எதிர்கொண்டீங்க, அதான் இயேசுக்குள்ள வர்றீங்க, சர்ச்சுக்குள்ள வர்றீங்க, இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க, எங்க இருந்து உங்களுக்கு பிரச்சனைகள் எழுந்துச்சு சொல்லுங்க. சொந்த குடும்பத்துல இருந்து இல்லையா, the family problems. ஒரு விசுவாசி கர்த்தருக்குள்ள வருகிற போது அவர் அனுபவிக்கிற எதிர்கொள்கிற முதல் பிரச்சனை என்னன்னா குடும்பத்திலிருந்து எதிர்ப்பு. கணவன் எதிர்க்கிறார், மனைவி எதிர்க்கிறாங்க, மாமனார் மாமியார் எதிர்க்கிறாங்க, தாய் தகப்பன் எதிர்க்கிறாங்க, சகோதரர்கள் எதிர்க்கிறாங்க, உறவினர்கள் எதிர்க்கிறாங்க. The first problem family இல்லையா, குடும்பம் உங்களுக்கு உதவி செய்ய மறுக்கு, குடும்பம் உங்களுக்கு ஆதரவு கொடுக்க மறுத்திருக்கும். இயேசுவை நீங்க சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டபடினாலே நீங்க குடும்பத்தினுடைய ஆதரவை என்ன செய்ய வேண்டி இருந்திருக்கும், இழக்க வேண்டி இருந்திருக்கும் இல்லையா. இதே பிரச்சனையைத்தான் விசுவாசி அனுபவிக்கிற இதே பிரச்சனையைத்தான் விசுவாசிகளின் தகப்பனும் அனுபவித்தார். ஆதியாகமம் புஸ்தகம் 12:1 வாக்கியம், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆபிரகாம் கர்த்தரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட உடனே முதல் பிரச்சனை என்னன்னா தன்னுடைய குடும்பத்தின் ஆதரவை இழக்க வேண்டி வந்தது. கர்த்தர் சொல்லிட்டார் குடும்பத்தோடு என்ன செய்யணும், பிரிந்து வர வேண்டும் என்று சொல்லி. தன்னுடைய சொந்த குடும்பத்தின் ஆதரவை இழக்க வேண்டியது, தன்னுடைய உற்சார் உறவினருடைய ஆதரவை இழக்க வேண்டியது. இதான் ஒவ்வொரு விசுவாசியும் அனுபவிக்கிறாங்க. இயேசுக்குள்ள வருகிறதுனால முதல் பிரச்சனை உங்களுக்கு எங்க எழும்னா குடும்பத்தில் இருந்துதான். உதவி செய்ய மாட்டாங்க, தகப்பன் உதவி செய்ய மாட்டாங்க, தாய் உதவி செய்ய மாட்டாங்க, கணவர் எதிர்க்க ஆரம்பிப்பார். எப்படியெல்லாம் உபத்திரவப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் உபத்திரவப்படுத்தி இருப்பாங்க, குடும்பத்தின் ஆதரவை இழக்க வேண்டிய சூழல். ஆபிரகாம்க்கு ஒரு பிரச்சனை, குடும்பத்தினுடைய ஆதரவை இழக்க வேண்டி இருக்கிறது, இது பிரச்சனை. ஆனா இந்த பிரச்சனைய கர்த்தர் பிரச்சனையாகவே விட்டுவிடல. அவன் ஆபிரகாம் தன்னுடைய குடும்பத்தினுடைய ஆதரவை இழந்த போது அதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கல. அதுல என்ன கிரியை செய்தார் தெரியுமா, என்ன கிரியை செய்தார் தெரியுமா, ஆதியாகமம் புஸ்தகம் 14:14 தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்பிடித்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் போய் எத்தனை பேரா கைப்பிடித்தவர்களாகிய பழக்குவிக்கப்பட்ட வேலையாட்கள் ஆபிரகாமின் வீட்டில் எத்தனை பேர் இருந்தாங்களா, 318 பேர் இருந்தாங்க. எத்தனை பேர் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டபடினாலே
தன்னுடைய சொந்த குடும்பத்தின் ஆதரவை அவர் இழக்க வேண்டி வந்தது என்னமோ உண்மைதான். ஆனா கர்த்தர் அந்த பிரச்சனையாகவே விட்டு விடல. ஒரு குடும்பத்தின் ஆதரவை இழந்த ஆபிரகாம 318 குடும்பங்களை போஷிக்கத்தக்கவனாக கர்த்தர் ஆபிரகாமை மாற்றி காட்டினார். ஒரு குடும்பத்தினுடைய ஆதரவை நீங்க இழந்திருப்பீங்கன்னு சொன்னா, இழந்திருப்பீங்கன்னு சொன்னா, இந்த பிரச்சனையை நீங்க எதிர்கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா, நிச்சயமாய் அநேக குடும்பங்களை போஷிக்கத்தக்கவர்களாக கர்த்தருடைய மாற்றி காட்டுவாங்க. உங்க குடும்பம் உங்களை கைவிட்டு இருக்கு, உதவி செய்ய மறுக்குது, ஒதுக்கி வச்சிருக்கிறாங்கன்னா எழுதி வச்சுக்கிங்க, நிச்சயமாய் அநேக குடும்பங்கள் உங்களை நம்பி பிழைக்க போகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள ஒரு விசுவாசி எதிர்கொள்கிற இந்த பிரச்சனையின் முடிவு நிச்சயமாய் இப்படித்தான் இருக்க போகுது. அல்லேலூயா. குடும்பம் கைவிட்டு பிரதர், உதவி செய்ய மறக்கிறாங்க பிரதர், இப்படி எல்லாம் என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க பிரதர், ஒரு நாளும் கலந்தாதீங்க. கர்த்தர் அநேகம் குடும்பங்கள் உங்களை நம்பி போஷிக்கும்படியால், உங்களை நம்பி பிழைக்கும்படியால் கர்த்தர் உங்களுடைய கரங்களை திட்டப்படுத்தி காட்டுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கு மாத்திரம் ஆமென் பார்க்கலாம். அல்லேலூயா. குடும்பத்தினுடைய ஆதரவை இழந்தா அந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வாக இருக்க போகுது. மதுரையில ஒரு குறிப்பிட்ட திருச்சபை நான் கடந்து போயிருந்த போது ஒரு சகோதரி, அந்த சர்ச் முடிவில் ஒரு சகோதரி வந்து பார்த்தாங்க. இளம் வயதுல, இளம் வயதுல வந்து நான் அவங்களை பார்க்கிற போது 8வது படிக்கிற ஒரு பெண் பிள்ளை, 10வது படிக்கிற ஒரு பிள்ளை, ரெண்டு பேரும் அந்த சகோதரி பிள்ளைங்க, அவங்களுக்கு ரொம்ப இளம் வயதுல. அந்த சகோதரியினுடைய கணவர் அவங்கள விவாகரத்து பண்ணிட்டார், டிவோர்ஸ் பண்ணிட்டார். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, என்ன காரணம்னா, இவங்க இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டதுதான் ஒரே காரணம். என்னவா? இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டதுதான் ஒரே காரணம், அதான் மெயின் ரீசன். அதுதான், வேற எதுவுமே இந்த வேலை குற்றச்சாட்டு கிடையாது. அந்த விவாகரத்துல, அந்த குடும்ப நீதிமன்றத்துல, அந்த பெண் நீதிபதிக்கு முன்பாக ஒரு பக்கம் அவருடைய கணவர், ஒரு பக்கம் இந்த சகோதரி நிற்கிறாங்க. அப்போ இந்த சகோதரியை பார்த்து அந்த பெண் நீதிபதி சொல்லியிருக்கிறாங்க, ஜீசஸ் வர்ஷிப்ப விட்டுறேன்னு சொல்லு, நான் இப்பவே உன் கணவனை உங்களோட என்ன செய்கிறேன், சேர்ந்து வாழும்படி உத்தரவிடுகிறேன். ஜீசஸ் வர்ஷிப்ப என்ன செய்யணுமா? விட்டுறணும். அப்ப அந்த சகோதரி சொன்னாங்களா, நான் செத்தாலும் சாவேரே ஒழிய இயேசுவை என்ன செய்கிறதா இல்லையோ, விடுகிறதா இல்லை. டிவோர்ஸ் எழுதிட்டாங்க, டிவோர்ஸ் எழுதிட்டாங்க. 8வது படிக்கிற ஒரு பெண் பிள்ளை, 10வது படிக்கிற ஒரு பெண் பிள்ளை, விவாகரத்து. சரி, கணவர் விவாகரத்து பண்ணா எங்க போகணும்? இந்த சகோதரி எங்கதான் போக முடியும்? தாய்தகப்பன் வீட்டுக்கு. அங்க போனா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ இயேசுவை கும்பிடுறதுனாலதான் வாழ்க்கை இழந்துட்டு வந்தா உனக்கு என்ன செய்ய முடியாது, இங்க இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப புகுந்த வீடும் இல்ல, பிறந்த வீடும் இல்லை. உண்மை நடந்த சம்பவம், அந்த சகோதரி வெறும் 1500 ரூபாய்க்கு, வெறும் 1500 ரூபாய்க்கு ஒரு வழக்கறிஞர்ல நிச்சயமா நீங்க ஒரு குடும்பத்தின் ஆதரவை இழந்திருந்தீங்கன்னா அநேக குடும்பங்கள் நிச்சயமா உங்களை நம்பி என்ன செய்யும், பிழைக்கிட்டு. ஒரு 6 மாதம் இருக்கும், 6 மாதம் கழித்து ஒரு ஊழியர்களுடைய கூடுகை கூடுகைக்கு பிள்ளைங்களாம் எப்படி இருக்கிறாங்க என்னன்னு விசாரிச்சுட்டு, சரி இங்க இருந்து எப்படி போவீங்கன்னு கேட்டேன். அவர் வந்து குறிப்போவாரு அப்படின்னா, அவரா எவர் அவரு என்னன்னா, சமீபத்துல நடந்த அந்த குரூப் 1 எக்ஸாமினேஷன் இருப்பாங்க, அதுல அந்த சிஸ்டர் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி சப்ளைட் ஆயிடுச்சு. இவர் சப்ளைட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச மறுநாளே போன வீங்க கத்துக்கு வந்தேன். அது இல்லையா, அது இல்லையா, அழகிறீங்க.
இன்னைக்கு அந்த கோட்டத்துக்குள்ள இருக்கிற அத்தனை அதிகாரிகள் அத்தனை ஜனங்களுக்கும் அத்தாரிட்டி ஆபீசர் அந்த சிஸ்டர் தான். இன்னைக்கு பார்க்கிற நிலைமையில, இன்னைக்கு சூழ்நிலையில நீங்க உங்க குடும்பத்தின் ஆதரவை இழந்தது போல தெரியலாம், ஆனா அநேக குடும்பங்கள் உங்களை நம்பி பிழைக்கிற நாட்கள் வரும். அல்லேலூயா. அவங்களுடைய குடும்பம் அவங்களை ஒதுக்கி வச்சிருக்கலாம், தள்ளி வைத்தது போல தோற்றி இருக்கலாம், ஆனா நிச்சயமாய் அநேக குடும்பங்களை போஷிக்கத்தக்கவர்களாக கர்த்தர்களை மாற்றி காட்டுவோம். அல்லேலூயா. முதல் பிரச்சனை குடும்ப பிரச்சனை, அநேக குடும்பங்களை போஷிக்கத்தக்கவராக ஆபிரகாம் கர்த்தர் மாற்றினார். சரி, ரெண்டாவது பிரச்சனைக்கு வருவோம். இப்ப நீங்க குடும்பம் உங்களை ஒதுக்குச்சு இல்லையா, குடும்பம் உங்களுக்கு உதவி செய்யல, குடும்பத்தின் ஆதரவை இழந்துச்சீங்க. இப்ப நீங்க எதுல பிரச்சனைகளை அனுபவிச்சீங்க? நீங்க அடுத்து ரெண்டாவது நீங்க பிரச்சனையை எதிர்கொண்டது எது சொல்லுங்க? பொருளாதார பிரச்சனை. என்ன பிரச்சனை? சரிதானா, எக்கனாமிக் ப்ராப்ளம். தகப்பன் உதவி செய்ய மறுக்கிறாங்க, பணம் கொடுக்க மறுக்கிறாங்க, பினான்சியல் ப்ராப்ளம், பொருளாதார பிரச்சனை. அதான் ஒவ்வொரு விசுவாசியும் எதிர்கொள்கிற ரெண்டாவது பிரச்சனை. இதே பிரச்சனையை தான் ஆபிரகாமும் எதிர்கொண்டார். ஆபிரகாமும் எதிர்கொண்டார். ஆபிரகாம் கானான் தேசத்துக்குள்ள, கானான் தேசத்துக்குள்ள செழிப்பான தேசம், பாலும் தேவம் ஓடுகிற தேசம் என்று நம்பித்தான் கானான் தேசத்துக்குள்ளே வந்தார். ஆனா வந்த போது என்ன நடந்தது தெரியுமா? 12வது அதிகாரம் 10வது வசனம். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடுதா இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். அத்தேசத்திலே என்ன உண்டாயிற்றாம்? பஞ்சம் உண்டாயிற்று. கானான் ரொம்ப செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் ஆபிரகாம் உள்ள வந்தார். ஆனா இங்க வந்து பார்த்தா என்னது? பஞ்சம். வேதமே சொல்லுது அந்த பஞ்சம் சாதாரண பஞ்சம் அல்லவா, எப்படிப்பட்ட பஞ்சமா இருந்ததா? கொடிதா இருந்தது, கொடிதா இருந்தது. ஆடு மாடுகள் செத்து விழுகுது, தண்ணி இல்ல, வேலைக்காரர்களை போஷிக்க முடியல, வேலைக்காரிகளை போஷிக்க முடியல, மனைவி பிள்ளைகளை போஷிக்க முடியல. பஞ்சம், எக்கனாமிக்கல் ப்ராப்ளம், பொருளாதார பிரச்சனை. அநேக விசுவாசிகள் எதிர்கொள்கிற பிரச்சனை இதுதான், எக்கனாமிக்கல் ப்ராப்ளம். சொந்தத்தில் இருக்கிறவங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க உதவி செய்யாததுனால இன்னைக்கு அநேகர் எதிர்கொண்டிருக்கிற பிரச்சனைகள் ஏராளம் ஏராளம். பினான்சியல் ப்ராப்ளம் அநேகர். என்ன சொன்னா, விசுவாசிகளுடைய பொருளாதார பிரச்சனை தீர்ந்துச்சுன்னா அவங்களுடைய 99% பிரச்சனை தீர்க்க மாதிரி. பொருளாதார பிரச்சனை மட்டும் சால்வ் ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய 99% பிரச்சனை என்ன செஞ்சிடும்? முடிஞ்சிடும். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் எதிர்கொள்கிற பிரச்சனை பண கஷ்டம், கடன், பொருளாதார பிரச்சனை, வருமானம் பத்தல. நல்லா கவனிங்க, உங்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள் வராதுன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுக்க நான் இங்க வரல, அங்க வரல. ஆனா அந்த பொருளாதார பிரச்சனைகளுக்கு கர்த்தர் ஒரு முடிவை முடிவை வைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் பஞ்சத்தை எதிர்கொண்டது உண்மைதான், ஆனா கர்த்தர் அதை அப்படியே விட்டு விடுது. அது எப்படி மாற்றி காட்டினார்? 13வது அதிகாரம் 2வது வாக்கியம். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான். ஆபிரகாம் 12வது அதிகாரத்துல பொருளாதார பிரச்சனைகளை எதிர்கொண்டது உண்மைதான், பினான்சியல் ப்ராப்ளம் எதிர்கொண்டது உண்மைதான். ஆனா கர்த்தர் அந்த பிரச்சனைகளை பார்த்து கொண்டு சும்மா இருக்குல்ல. ஆபிரகாம் பொருளாதார பிரச்சனைகளை எதிர்கொண்டது உண்மைதான் என்றாலும் அவனுடைய பிரச்சனைகளை மாற்றி ஆபிரகாம வெளியும் பொண்ணுடைய சீமானாக மாற்றி காட்டின. நிச்சயமாய் அந்த பிரச்சனைகளை கத்தர் பிரச்சனையாக விட்டு விடல, விட்டு விட போறதில்ல. உங்களை வெள்ளியும் பொண்ணுடைய சீமானாக சீமாட்டி அந்த கட்ட மாற்றி காட்டுவான். இன்னைக்கு வேணா, அதாவது பிரச்சனை இருந்தா கண்டிப்பா அது சொல்யூஷன் அதுதான்.
அப்படிதான் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க பொருளாதார பிரச்சனைகளை எதிர்கொள்றீங்கன்னு சொன்னா நிச்சயமாய் கர்த்தர் உங்களை வெள்ளியும் பொண்ணுமுடைய சீமானாக சீமாட்டியாக மாற்றி தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பிரச்சனைகளை எதிர்கொள்ள மாட்டீங்க அப்படின்னு நான் உத்தரவாதம் கொடுக்கவில்லை. ஆனா இந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கர்த்தர் ஒரு முடிவை விடுவி வைத்து வைத்திருக்கிறார். நீங்க உங்களுடைய பிரச்சனைகளை பார்க்கிற விதம் மாறட்டும். நீங்க உங்க பிரச்சனைகளை பார்க்கிற அந்த ஆட்டிடியூட், அந்த மனப்பான்மை மாறட்டும். பிரச்சனையே பார்க்காம அதுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற தீர்வுக்காக என்ன செய்யுங்க? நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. பிரச்சனைகளையே சிந்திச்சு கொண்டிருக்க வேண்டாம். உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கர்த்தர் ஒரு முடிவை விடிவை வைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரச்சனைக்கு ஆரம்பமும் அவங்க இருந்துச்சுன்னா நிச்சயமா இந்த அறுதல்தான் உண்டு, ஒரு முடிவும் உண்டு. அல்லேலூயா. ஆபிரகாம் குடும்பத்தின் ஆதரவை இழந்தார். கர்த்தர் அநேக குடும்பங்களை கோஷிக்கத்தக்கவனாக ஆபிரகாம் மாற்றி காட்டினார். ஆபிரகாம் பொருளாதார பிரச்சனைகளை எதிர்கொண்டார். அதே ஆபிரகாம கர்த்தர் வெள்ளியும் பொண்ணுமுடைய சீமானாக சீமாட்டியாக சீமானாக என்ன செய்து காட்டினார்? மாற்றி காட்டினார். அல்லேலூயா. சொல்லுங்க. என்ன வாங்க அழியாப்படுத்தணுமோ, எவ்வளவு அசிங்கப்படுத்தணுமோ, போன பைபிள் தூக்கிட்டு போன சர்ச்சுக்கு போறேன்னு போன, ஆனா இப்படி என்ன செய்யற வந்து நிக்கிறேன் கேட்டாங்களா? விசுவாசிகள் அனுபவிக்கிற மூன்றாவது பிரச்சனை நிந்தனை, அவமானம். சில நேரத்தில் விசுவாசிகள் அவமானப்பட வேண்டிய, அதாவது நிந்தனைக்குள்ளாக வேண்டிய தருணங்கள் வந்து மனிதர்களால நிந்தனைக்குள்ளானாங்க, அவமானப்படுத்தப்படுகிறாங்க. இதே பிரச்சனையை தான் ஆபிரகாமும் எதிர்கொண்டார். ஆபிரகாமும் எதிர்கொண்டார். காணான்ல பஞ்சம்னு சொன்ன உடனே இவர் நேரம் எங்க போனாரா? எகிப்து தேசத்துக்கு போனார். வாசி பக்கம் 12:15-17. பார்வோனுடைய விருப்புகளும் இவர் நேரா எகிப்து தேசத்துக்கு. 10 அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவனுக்கு போனான். எங்க போனாரா? எகிப்து தேசத்துக்கு போனார். அங்க போய் பார்வோன் போய் கையேந்து இருந்தார். எனக்கு அந்த இடம் இருந்தேன், நான் இங்க வாழ்ந்து கொள்கிறேன், இங்க வசிச்சுக்கிறேன் சொல்லிட்டு ஒரு மனிதரை நம்பி போய் கையேந்து நின்றார். நின்றார். என்ன நடந்தது? 15 கழுதைகளும் வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாரா நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் பாதித்தார். ஆபிரகாம் பார்வோன்ட்ட போய் கையேந்து நிற்கிறான். ஆபிரகாம் கையேந்து நிற்கிற போது பார்வோன் சில பொருட்களையும் வேலைக்காரர்களையும் கொடுக்கிறது போல கொடுத்து கொண்டு ஆபிரகாமினுடைய மனைவியை எடுத்துக்கொண்டான். ஆபிரகாமினுடைய மனைவியை எடுத்துக்கொண்டான். ஆபிரகாமுக்கு பெருத்த அவமானம், பெருத்த நிந்தனை. என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த நாட்கள்ல எகிப்துங்கிறது சும்மா கிடையாது. இன்னைக்கு எப்படி அமெரிக்க தேசம் வல்லரசா இருந்ததோ அதே போல அன்னைக்கு எகிப்து தேசம் மிகப்பெரிய வல்லரசு. அந்த தேசத்தினுடைய ராஜாவை மீறினா என்ன செய்ய முடியாது? யார் எதுவும் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாத சூழல். ஆபிரகாம் செய்வதறியாவது திரித்து நிற்கிறான். மனைவியை எடுத்துக்கொண்டான். அவனோட போராட முடியல. போராடி ஜெயிக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. நிந்தனைக்குள்ளாக வேண்டிய சூழல் வந்துச்சு. கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க சில நேரங்கள்ல
நிந்தனைப்படுத்தப்படுறாங்க, நிந்தனைக்குள்ளாகுறாங்க, அவமானப்படுத்தப்படுகிறாங்க. ஆனா ஆபிரகாமும் அப்படித்தான் நிந்தனைக்குள்ளானார், அவமானப்படுத்தப்பட்டார். ஆனா கர்த்தர் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கல, கர்த்தர் ஆபிரகாமுக்காக நீதியை சரி கட்டினார். பார்வோனையும் அவன் குடும்பத்தையும் மகாவாதைகளால், வேதத்துல மகாவாதைங்கிற முதல் வார்த்தை இங்கதான் வருகிறது. ஆபிரகாமுக்காக வல்லரசு நாட்டினுடைய மன்னனையே கர்த்தர் மகாவாதிகளாக பாதிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. நீங்க சில நேரங்கள்ல நிந்தனைக்குள்ளா இருக்கலாம், நீங்க அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லல, இல்லைன்னு சொல்லல. ஆனா நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்காக நீதியை சரி கட்டுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்துல ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம், கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி. எப்படி நியாயாதிபதியா? நியாயாதிபதி கிடையாதா? கோர்ட் இருக்கு, நியாயாதிபதிகள் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் நீதி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா கர்த்தரை குறித்து வேதம் சொல்லுது அவர் நியாயாதிபதி இல்லையா? எப்படி நியாயாதிபதியா? நீதியுள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா உங்களுக்காக நீதியை சரி கட்டுகிறவராயிருக்கிறார். நீதி செய்கிறவர் நீதி செய்யா விருப்பாரோ, அவரால் நீதி தான் செய்ய முடியும், செய்ய முடியும். எந்த இடத்துல, எந்த ஸ்தலத்துல, யார் கண்களுக்கு முன்னாடி நீங்க அவமானப்படுத்தப்பட்டீங்களோ அதே ஸ்தலத்துல, அதே இடத்துல, அதே நபர்களுடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்க தலையை நிபுணப்படுகிறவராயிருந்தார். ஒரு தெய்வ மனுஷன், பிலிப் ஜோசப் என்று பேர், பிலிப் ஜோசப் ஒரு தெய்வ மனுஷன். கத்தார்னு ஒரு நாடு இருக்கு தெரியுமா? எத்தனை பேர் தெரியும்? கத்தார்னு ஒரு தேசம் இருக்கு, முழுக்க முழுக்க அமெரிக்க தேசத்தினுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய நாடு. இப்பதான் சில மாற்றங்கள் வந்திருக்கிறது. நான் சொல்லுகிற சம்பவம் நடக்கிற போது முழுக்க முழுக்க அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அமெரிக்கர்கள் கத்தாருக்கு விசா வாங்காமலே என்ன செய்ய முடியும்? போக முடியும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு செல்வாக்கு. அமெரிக்க நிர்வாகம் தான் கத்தாரினுடைய மன்னரையே நியமிப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் கத்தாரை சோதனை பண்ணி பார்ப்பாங்க அமெரிக்க அரசாங்கம். ஏதாவது கத்தார்ல குழப்பிடிக்கணும்னா உடனே மன்னரையே மாற்றி விட்டு புதிய மன்னரை நியமித்து விடுவார்கள். அந்த அளவுக்கு அவங்களுக்கு அங்கே அதிகாரம் இருந்தது. கத்தார்ல பிலிப் ஜோசப் என்று சொல்லி ஒரு தெய்வ மனுஷர் திருமணமாகாதவர். நான் சொல்லுகிற இந்த சம்பவம் நடக்கிற போது கிட்டத்தட்ட 58-59 வயது இருக்கும் அவருக்கு. கத்தார்ல கத்தார் ரிவைவல் சர்ச் என்று சொல்லி, கத்தார் எழுப்புதல் திருச்சபை என்று சொல்லி ஒரு திருச்சபையை அவர் ஸ்தாபித்தார். அந்த கத்தாரில் இருக்கிற 2000 ஆங்கிலம் பேசுகிற விசுவாசிகள், அவருடைய திருச்சபையில ஆங்கிலேயர்களாக இருக்கிறவங்க அமெரிக்கர்கள் அவருடைய திருச்சபையில அங்கமாய் விசுவாசிகளா இருந்தாங்க. அவர் கத்தாரில் ஒப்பனைக்கே வேலை பார்த்தார். கத்தாரில் இருந்த ஒரு எண்ணெய் கம்பெனியினுடைய சிஇஓவா அவர் வேலை பார்த்தார். இந்த கத்தாரில் அவர் ஊழியர் செஞ்சது நல்ல தெய்வ மனுஷன். தன்னுடைய சம்பாத்தியம் பணம் எல்லாவற்றையும் ஊழியத்திலேயே அவர் செலவு செய்து வந்தார். இந்த கத்தார்ல ஒரு விஷயம், அவர் தன்னுடைய கார்ல பயணமாகிற போது கத்தார்ல அடிக்கடி வாகனங்களை நிறுத்தி ராணுவம் சோதனை போடுவாங்க. அப்ப இவர் தன்னுடைய வேதாகமத்தை இந்த கார் கண்ணாடிக்கு முன்னாடி பக்கத்துல வச்சிருந்தார். அப்ப இவருடைய கார் நிறுத்தி சோதனை போடுகிற போது, ஒரு போர் செய்வதன் இந்த பைபிள பாஸ்ட்டு இது என்ன புஸ்தகம் அப்படின்னு ஒரு பார்த்து கேட்டாங்க. அவர் உடனே சொன்னார், திஸ் தி வேர்ட் ஆஃப் காட், இதுதான் தேவனுடைய வார்த்தை அப்படின்னு சொன்னாங்க. உடனே நமக்கு கோபம் வச்சு, இது இல்ல வார்த்தை, இறை வார்த்தை இது இல்ல, எங்களுடைய குரானா என்பது இறை வார்த்தை அப்படின்னு சொன்னான். இவர் இல்லப்பா, இதுதான் வேதம், திஸ் தி வேர்ட் ஆஃப் காட், இதுதான் தேவனுடைய வார்த்தை, நீ வேணா இதை கொண்டு போய் வச்சு என்ன செஞ்சு பாரு, வாங்கிச்சு பாரு அப்படின்னு சொன்னாங்க. அவனுக்கு பயங்கர கோபம், நேரா பிரிவு தோஷப்ப மேல் அதிகாரிகளுக்கு கொண்டு போய் நிறுத்திட்டான். மேலதிகாரி இரண்டாம் விஷயம் கேட்டார், எங்களுடைய வேதம் தான் இறை வேதம், நீ பெருசினோம் ஒத்துக்கொள்ளணும். பிலிப் ஜோசப் சொன்னார், என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் இதை வாசித்து பார்த்திருக்கிறேன், இதுதான் தேவனுடைய வார்த்தை அப்படின்னு சொன்னார். அவர் பயங்கர கோபம் அந்த மேலதிகாரி, அவர் மேல மத துவேஷம் பண்ணார்கள், வழக்கு தொடுத்து நேராய் மன்னர் எழுத்தில் கொண்டு போய் நிறுத்தி விட்டார்கள்.
மன்னர் மூன்றாம் விஷயம் கேட்கிறார், இப்ப நீ எங்களுடைய வேதம் தான் இவை வேதம் ஒப்புக்கொள்ளலைன்னா நீ கடுமையாக என்ன செய்யப்படுவாய், தண்டிக்கப்படுவாய். அவர் சொல்லிட்டார், பிலிப் ஜோசப்பினுடைய ஜீவனே போனாலும் நான் என்ன செய்ய போகிறது கிடையாது, ஒப்புக்கொள்ள போகிறது இல்லை. மன்னருக்கு பயங்கர கோபம், எங்க நாட்டில் இருந்துட்டு நீ எங்க மதத்தையும் துவேஷம் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நீ அமெரிக்கனா இருக்கிறதுனால உன்னை உயிரோட என்ன செய்யறேன் விடுறேன், இந்த பிலிப் ஜோசப்ட இருக்கிற எல்லாவற்றையும் பறிமுதல் செஞ்சிருக்கேன், அவருடைய கார், பங்களா, பேங்க் பேலன்ஸ் எல்லாவற்றையும் பறிமுதல் பண்ணிட்டு இந்த பிலிப் ஜோசப்ப நாடு கடத்துல அப்படின்னு உத்தரவு போட்டார், நாடு கடத்துல உத்தரவு போட்டார், அவரை கைது செய்தாங்க. அவரிடத்துல இருக்கிற எல்லாவற்றையும், பேங்க் பேலன்ஸ், அத்தனை ஆண்டுகளால் அவர் சம்பாதித்த சம்பாத்தியம், கார், பங்களா எல்லாவற்றையும் பறிமுதல் செய்து விட்டாங்க. அவரை கைது செய்து கத்தாரினுடைய தலைநகரம் அந்த தோஹால இருக்கிற தோஹா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு அவரை அழைத்து கொண்டு வந்தாங்க. அவரை சோதனை எழுதுகிற பேர்ல சட்டையெல்லாம் கலட்டி அரை நிர்வாணப்படுத்தி எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ, அது ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், பல நாட்டு பயணிகள்னு வேடிக்கை பார்க்கிறாங்க, அவரை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்தினாங்க. அவர் ஆண்டவரை பார்த்து புலம்ப ஆரம்பித்தார், ஆண்டவரே உமக்காகத்தானே நான் இவ்வளவு வைராக்கியம் பாராட்டினேன், உங்க வேதத்துக்காகத்தானே இவ்வளவு வைராக்கியம் பாராட்டினேன், ஆனா இப்படி ஆயிடுச்சு, ஒரு பதில் கூட என்ன செய்யல பிறக்கிற, ஒரு பதில் கூட பிறக்கிற. அவர்களுக்கு எல்லாவற்றையும் பறிமுதல் செஞ்சாங்க. நீ இதுதான வேதம்னு சொன்ன, இதை மட்டும் கத்தாவது என்ன செய்ய போலாம், எடுத்து போலாம்னு சொல்லி அவருடைய பைபிளை மட்டும் அவருடைய கரத்துல கொடுத்தாங்க. உன்னை எந்த நாட்டுக்கு நாடு கடத்தல் கேட்டாங்க, அவர் தயவுசெய்து என்னுடைய அமெரிக்காவுக்கு அமெரி சொந்த தேசத்துக்கு என்ன செய்வீங்க, நீங்க அனுப்பிச்சிருங்கன்னு சொன்னா அமெரிக்கா போற பிளைட்ஸ்ல அவரை ஏற்றி அனுப்புனாங்க. அந்த நாட்கள்ல ரன்வே தான், இப்பதான் ஏரோ பிரிட்ஜ்ல போய் ஏறுறோம், அந்த நாட்கள்ல ரன்வேல நடந்து போய் தான் ஏறணும். அவர் அந்த ரன்வேல நடக்கிற போது அந்த கலட்டப்பட்ட சட்டையை கூட போட்டுக்கொள்ள தோணாம அழுகையோடு கண்ணீரோடு ஒரு பைத்தியக்காரனை போல பிலிப் ஜோசப் நடந்து போனார். அந்த பிளைட்ல வாஷிங்டன் போற பிளைட்ல ஏறி உட்கார்ந்தார், குலுங்கி குலுங்கி ஒரு சின்ன பிள்ளையை போல அழ ஆரம்பித்தார், ஆண்டவரே நான் உமக்காக இவ்வளவு வைராக்கியம் பாராட்டினேன், ஏன் இப்படி சம்பவித்தது, எல்லாவற்றையும் இழந்துட்டு ஆண்டவரே கையில ஒரு டாலர் இல்ல, இப்ப நான் யூஎஸ் போனா என்ன செய்வேன், என்ன பண்ணுவேன் தெரியல, மனைவி பிள்ளைகள் இல்ல, என்ன செய்ய முடியும், ஒரு பதிலும் அமையாது வரல. பிளைட் நேரம் வாஷிங்டன் வந்துச்சு, அமெரிக்க அதிகாரிகள் சோதனை பண்ணாங்க, அவருடைய அந்த பாஸ்போர்ட்ல மத துவேஷம் பண்ணாலும் சீட் கொடுத்துட்டாங்க கத்தார் அதிகாரிகள், அதனால அமெரிக்க அதிகாரிகளால எதுவுமே செய்ய முடியல. அப்போ அதிகாரிகள் அவரை பார்த்து கேட்டாங்க, மிஸ்டர் பிலிப் ஜோசப் நாங்க ஏதாவது உங்களுக்கு உதவி செய்யணுமா, என்ன செய்யணும்னு கேட்டாங்க. இப்போ பிலிப் ஜோசப் சொன்னார், என்னுடைய சொந்த கிராமத்துக்கு எப்படியாவது என்னை என்ன செஞ்சிருங்க அனுப்பிச்சிருங்கன்னு சொன்னார். அப்ப அனுப்புகிறதற்கான அந்த ஆயத்த வேலைகள் நடந்தபோதுதான் ஆவியானவர் பிலிப் ஜோசப்பை பார்த்து பேச ஆரம்பித்தார், பிலிப் ஜோசப் இந்த வாஷிங்டன் நகரத்தின் எல்லையை விட்டு நீ என்ன செய்யக்கூடாது, வெளியே போகக்கூடாது. ஆவியானவர் பிலிப் ஜோசப் பேச ஆரம்பித்தார், பிலிப் ஜோசப் இந்த வாஷிங்டன் நகரத்தின் எல்லையை விட்டு நீ என்ன செய்யக்கூடாது, வெளியே போகக்கூடாது. பிலிப் ஜோசப் ஆவியானவர்களோடு போராட ஆரம்பித்தார், அன்றுவரே இந்த வாஷிங்டன் செலவு மிக்க நகரம், ஒரு சின்ன ரூமுக்கே நான் பல ஆயிரம் டாலர் வாடகை கொடுக்கணும், என்னால ஜீவிக்க முடியாது, நான் என்னுடைய சொந்த கிராமத்துக்கு போய் எப்படியாவது என்ன செய்கிறேன், ஊழியை செய்கிறாண்டவரே நீங்க தயவு செய்து எனக்கு அனுமதி கொடுங்க, நான் என்னுடைய கிராமத்துக்கு போயிடுறேன். அவையான சொன்னா, திட்டவட்டமா இந்த வாஷிங்டன் நகரத்தின் எல்லையை விட்டு நீ என்ன செய்யக்கூடாது, வெளியே போக கூடாது, உன்னுடைய முகம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டேன். வாஷிங்டன் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார், உண்மை நடத்த சொல்லுவோம், இன்னைக்கு அந்த விழுந்து உயிரோடு இருக்கிறார், எங்களுடைய ஜீவிஸ் கம்யூனிட்டியில தங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டார். இந்த பிலிப் ஜோசப் அதே வாஷிங்டன்ல இருந்த ஒரு சில நண்பர்களுடைய உதவியை பெற்று வாழ ஆரம்பித்தார், அங்கேயே வீட்டு வாய் ஊழியத்தை துவக்கினார். அவர் பிடிச்ச ஊழியம் இந்த டிராக்ஸ் கொடுக்குற கைப்பிறகு கொடுக்குற, அவர் இந்த வாஷிங்டனுடைய மெட்ரோ ரயில்ல போய் வந்து அந்த போறவர்களுக்கெல்லாம் டிராக்ஸ் கொடுக்கறது அவருடைய வழக்கம். அப்படி டிராக்ஸ் கொடுக்குற போது ஒரு விஷயம், லாரன் அப்படிங்கிற ஒரு அம்மையாரை அவர் சந்தித்தார், அவங்க கணவரை விட்டு பிரிந்து வாழ்ந்த நேரம் இயேசுவை அவங்களுக்கு அறிவித்தார், அவங்க கத்திரி சுந்தர அச்சங்களை ஏற்றுக்கொண்டாங்க, இவரிடத்துல இவர் மூலமா ஞானஸ்தானம் பெற்றாங்க, இவருடைய திருச்சபையில அங்கமாகி ஆண்டு உங்களை நடத்தப்பட்டாங்க.
சில வருஷங்கள் கழித்து, சில ஆண்டுகள் கழித்து ஜார்ஜ் புஷ் அப்பதான் அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியாக வருகிறார். ஜார்ஜ் புஷ் ஜனாதிபதியாக வருகிறார். அந்த ஜார்ஜ் புஷ்க்கு இந்த லாரன் அம்மையார் உதவியாளராகவும் ஆலோசகராகவும் நியமிக்கப்படுறாங்க. நல்லா படிச்ச அம்மையார் ஜார்ஜ் புஷ் ஒரு நல்ல விசுவாசி, நல்ல ஒரு விசுவாசி. அவரிடத்துல ஒரு தடவை கேட்டாங்களா, மிஸ்டர் ஜார்ஜ் புஷ் நீங்க கர்த்தரை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளலைன்னா என்ன ஆகியிருப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. கர்த்தரை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளலைன்னா நீங்க என்ன ஆகியிருப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னார், கர்த்தரை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளலைன்னா என்னுடைய சொந்த ஊர் டெக்சஸ்ல குடிமாறனா செத்துருப்பேன், ஆனா இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டபடினாலதான் இன்னைக்கு அமெரிக்காவுக்கே நான் ஜனாதிபதியா இருப்பேன். நல்ல ஒரு விசுவாசி. அவருக்கு இப்ப லார் நம்மையார் உதவியாளராக நியமிக்கப்பட்டாங்க. உடனே அவங்க ரெண்டு பேரும் அந்த பிரசிடண்டுடைய அந்த ஓவல் அலுவலகத்துல அமர்ந்து மதிய உணவு சாப்பிட்டு இருக்காங்க. எதுக்கு லார் நம்மையாருக்குலாம் அந்த சாப்பிட்டு இருக்காங்க, இங்க முன்னாடி ஜான் டூஷு தான் சாப்பிட்டு இருக்காரு, வேற பேசிட்டே இருந்தாங்க. அந்த ஜான் டூஷ் லார் நம்மையாரை பார்த்து, மிஸ்ஸஸ் லாரன் ஹவ் டிட் யூ சேவ் அப்படின்னு கேட்கிறார். நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு கேட்டார். உடனே லார் நம்மையார் தன்னுடைய சாட்சியின் அனுபவத்தை, ரட்சிப்பின் அனுபவத்தை ஜார்ஜ் புஷ்க்கு பகிர்ந்து கொள்றாங்க. நான் இப்படி எல்லாம் கணவர்களுக்கு புரிஞ்சிருந்தேன், அப்ப பிரிந்தோ சொல்ற ஒருத்தர் பார்த்தேன், அவர் தான் இயேசுவை அறிவித்தார், எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார், கர்த்தருக்குள்ள நடத்தினார், அந்த தன்னுடைய சாட்சியை சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஜார்ஜ் புஷுடைய டேபிளுக்கு அர்ஜென்டா நீங்க சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் கொண்டு வந்து வைக்கப்படுது. ஜார்ஜ் புஷ் எப்பொழுதுமே இடது கையில தான் எழுதுவார், எல்லாமே எழுதுறது கை போடுறது எல்லாமே இடது கையில தான். அவர் அந்த ஃபைல புரட்டி பாக்குறாரு, பலவகையில சாப்பிட்டு லாரன் பேசிட்டு ஃபைல புரட்டுறாரு. அது என்ன ஃபைல்னா, கத்தாரை ஒவ்வொரு வருஷமும் சோதனை இடுகிறதுக்கு ஒரு டீம் அனுப்புவாங்க அமெரிக்கால இருந்து. இப்ப டீம் மெம்பர்ஸ் ரெடி பண்ணியாச்சு. அந்த டீமுக்கு ஒரு தலைவரை ஜார்ஜ் புஷ் தான் நியமிக்கணும். டீமுக்கு லீடரை இவர் தான் போடணும். இவர் ஒரு ஆளை நினைச்சிருக்கிறார், அவர் பேரை அந்த ஃபைல் மேல எழுதுவார். ஐ ஃபார்வர்ட் திஸ் மேன் மிஸ்டர் அப்படின்னு எழுதி அவர் பேரை எழுதி கையில் கொடுத்து கையில் போட்டா அவர் அந்த குழுவுக்கு தலைவரா மாறிடுவார். இவர் ஒரு ஆளை நினைச்சு வச்சிருக்கிறார். அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாம் பாக்குறாரு, யார் யாரெல்லாம் மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்க திறமைகள் என்ன, தகுதிகள் என்ன, எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் இவர் ஒரு ஆளை நினைச்ச நபர பேர் எழுத போறாரு. ஐ ஃபார்வர்ட் திஸ் மேன் எழுத போறாரு. அப்ப லாரன் அம்மையார் கரெக்டா சொல்றாங்க, பிலிப் ஜோசப் கத்தாரில் ஒரு 10 வருஷம் வேலை பார்த்தாரு அப்படின்னு. பிலிப் ஜோசப் கத்தாரில் ஒரு 10 வருஷம் இவர் எழுத போனவர் டக்கு நிறுத்திட்டாரு. What do you mean? இப்ப கத்தாரை சோதனை எடுக்கிற குழுவுக்கு தலைவரா உண்மை நடந்த சொல்லுவோம், கத்தாரை சோதனை எடுக்கிற குழுவுக்கு தலைவரா யாரு போகணும், பிலிப் ஜோசப். லாரன் பிலிப் ஜோசப் போன் பண்ணாங்க, அவர் பதறிட்டாரு. உலகத்துல எங்க வேணாலும் அனுப்புங்க, அங்க மட்டும் என்ன செய்யலையா, எல்லாத்தையும் குடிக்கிட்டீங்க, என்ன செஞ்சாங்க, விரட்டிட்டாங்க. லாரன் சொன்னாங்களா, இப்ப உங்களை அனுப்புறது அமெரிக்க தேசத்துடைய ஜனாதிபதி, இப்ப நீங்க போங்க, உங்களை யாரு என்ன பண்றாங்கன்னு நான் பாக்குறேன். பிலிப் ஜோசப்க்கு ஒரு தனி விமானம், டீமுக்கு ஒரு தனி விமானம், டீம் மெம்பர்ஸ் முதல்ல போயிட்டாங்க. பிலிப் ஜோசப் கத்தாருக்கு போக வேண்டிய நாள், எந்த வேதாந்தத்தை எடுத்துக்கொண்டு கத்தார்ல இருந்து அழுகையோடும் கண்ணீரோடும் ஒரு பைத்தியக்காரனை போல பிலிப் ஜோசப் வெளியே வந்தாரோ, அதே வேதாந்தத்தை எடுத்துக்கொண்டு பிலிப் ஜோசப் கத்தாருக்கு திரும்பி போனார். அதே தோகா விமான நிலையம், கத்தாருடைய தலைமை விமான நிலையம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து லேண்ட் ஆச்சு. பிலிப் ஜோசப் அந்த பைபிளை கையில் எடுத்துட்டு இந்த ஸ்டெப்ஸ்ல இறங்கி வர ஆரம்பித்தார். இறங்கி வந்து கடைசி ஸ்டெப் அந்த கடைசி ஸ்டெப்ல அப்படி நின்னா, இவருக்கு முன்னாடி இந்த ராஜ மரியாதையை விதிப்பாங்கல்ல, ரெட் கார்பெட் விரிக்கப்பட்டிருந்தது. அவருடைய அந்த முதல் ஸ்டெப்பை எடுத்து அந்த தரையில வச்சதுதான் தாமதம். ஒரு பக்கம் பீரங்கி குண்டுகள் முழங்க, இன்னொரு பக்கம் இராணுவத்தின் கீத வாத்தியங்கள் முழங்க, எந்த ரன்வேல கலட்டப்பட்ட சட்டையோட அழுகியோடும் கண்ணீரோடும் பைத்தியக்காரனை போல பிலிப் ஜோசப் நடந்தாரோ,
அதே ரன்வேல ராஜ மரியாதையோட மிடுக்க ட்ரெஸ் பண்ணி கத்தர் அதே ரன்வேல அவரை நடந்து பண்ணினார். வெளித்தோசமும் அதே வெளித்தோசம், ரன்வேயும் அதே ரன்வே, கையில இருந்த பைபிளும் அதே பைபிள், மன்னரும் அதே மன்னராக்கி நின்னார். இவர் நேரா மன்னர்ல போனார். மன்னருக்கு வெளித்தோசப்ப அடையாளம் தெரியல. மன்னர் பூக்கத்து கொடுத்தார், பொக்கே கொடுத்தோட சிரிச்சுட்டே வாங்கிட்டு கார் ஏறி போட்டல் போயிட்டார், தக்கரத்துக்கு போயிட்டார். மன்னருடைய பீயை பக்கத்துல நின்று மெல்ல மன்னர் காரில் இந்த போராட்டம் யாரு தெரியுதா? தெரியுது. சில வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாத்தையும் குடிக்கிட்டு விரட்டி விட்டீங்கல்ல, அவன் தான். விழித்தோசம் கத்தாரில் இருந்த 21 நாளும் மன்னர் தூங்கவே இல்லை. ஏன்னா விழித்தோசம் ரிப்போர்ட்டை மாத்தினார்னா மன்னருடைய பதவியை என்ன செஞ்சிடும்? கறிவோயிடும். அந்த சோதனை இடுகிற நாட்கள் முடிஞ்சிச்சு. அந்த அறிக்கை தயார் பண்ணுகிற நாள், ஒரு பக்கம் கத்தார் அதிகாரிகள், இன்னொரு பக்கம் அமெரிக்க அதிகாரிகள், அந்த பக்கம் மன்னர் உட்கார்ந்து இருக்கிறார், அவருக்கு நேரம் எந்த பக்கம் விழித்தோசம். அப்போ மன்னர்கள் துருக்கி பாசனா பேசுவாங்க, அவங்க அரபி பேச மாட்டாங்க. விழித்தோசத்துக்கு அரபி தான் தெரியும், துருக்கி பாசை தெரியாது. மன்னர் துருக்கி பாசையில மெர்காமத் மெர்காமத் அப்படின்னு சொன்னாங்க. இவருக்கு விளக்கல, வாட் யூ மீன் அப்படின்னு கேட்டார். அவர் திரும்ப மன்னர் ரெண்டாவது தடவை மெர்காமத் மெர்காமத் அப்படின்னு சொன்னார். ஒரு காலத்துல மன்னர் பிலிப் ஜோசப்ப கத்தி முனையில் நிறுத்தினார். ஏன் பிலிப் ஜோசப்ப கத்தி முனையில நிறுத்தினார்? ஆனா கத்து மன்னரை பிலிப் ஜோசப்புடைய பேனா முனையில உணர்ந்து எழுதினார். ரிப்போர்ட்டை மாத்தி எழுதுனா பகையை என்ன செய்யணும்? பிலிப் ஜோசப் ரிப்போர்ட் மாத்தி எழுதுல, ஒரே ஒரு ரிப்போர்ட் கொடுத்தார் பிரசிடென்ட்டுக்கு, ஏன்னா ஜான் புஷ்க்கு. கத்தாரின் எல்லைகள்ல பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து செல்வதற்கு தடை இருக்கு, அதை உடனடியா நீக்குங்க அப்படின்னு ஜார்ஜ் புஷ்க்கு பரிந்துரை பண்ணினார். ஜார்ஜ் புஷ் இம்மீடியட்டா ஒரு ஆர்டர் போட்டார், கத்தாரின் எல்லைகள்ல யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் பரிசுத்த வேதாகமத்தை சுதந்திரமாக எடுத்து செல்லலாம்னு இம்மீடியட்டா ஒரு ஆர்டரை போட்டார். அமெரிக்கால இருந்து கத்தார்ல இருந்து ரிட்டர்ன் ஆகுற போது, அமெரிக்காவுக்கு ரிட்டர்ன் ஆகுற போது அவர்கள் பறிமுதல் பண்ணப்பட்டது போல 7 மடங்கு பரிசு பொருட்களை மன்னர் அவருக்கு திருப்பி கொடுத்து இந்த தோகா விமான நிலையத்தில் அவரை சென்ட் ஆஃப் பண்ணி போது சொன்னாரா, நீங்களே மறந்தாலும் கூட நீங்க பட்ட அவமானங்களை கத்தர் மறக்கிறவர் அல்ல, அவர் உங்களுக்காக நீதியை சரி கட்டுகிறார். அல்லேலூயா. தம்முடைய சனத்திற்காக அவர் பழிவாங்குகிறவர். அல்லேலூயா. ஆபிரகாம் நிந்தனைப்பட்டது உண்மைதான், அவமானப்படுத்தப்பட்டது உண்மைதான், ஆனா கத்தரை பார்த்துட்டு சும்மா இருக்கல, ஆபிரகாமுக்காக நீதியை சரி கட்டினார். அல்லேலூயா. ஆபிரகாம் அனுபவித்த முதல் பிரச்சனை என்ன? குடும்பத்தின் ஆதரவை இழந்தார். கத்தர் அனைவரும் குடும்பங்களை போஷிக்க தக்கவராக ஆபிரகாமை மாற்றினார். ஆபிரகாம் அனுபவித்த இரண்டாவது பிரச்சனை பொருளாதார பிரச்சனை. அந்த கத்தர் எப்படி மாற்றினார்? வெள்ளியும் பொண்ணுமுடைய ஸ்ரீமானாக மாற்றினார். ஆபிரகாம் அனுபவிச்ச மூணாவது பிரச்சனை நிந்தனை அவமானம். கத்தர் ஆபிரகாமுக்காக நீதியை சரி கட்டினார். சரி, நான்காவது ப்ராப்ளம், இந்த மக்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஊழியத்திலையும் சரி இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, இந்த குடும்பத்திலே இருக்கிறவங்க பண்ற அழுதுகள், அதாவது கூடவே இருக்கிற அருமையான பண்ற அழுதுகள் பாருங்க, அது பெரிய ஆபிரகாமோட கூடவே இருந்தான். யாரு? லோத்து இல்லையா? அவன் பண்ணின துரோகம் இழப்பு கொஞ்ச நெஞ்சமல்ல. ஆபிரகாம் அனுபவிச்ச நாலாவது பிரச்சனை துரோகம் அல்லது இழப்பு. விசுவாசிகள் அனைவரும் அனுபவிக்கிறாங்க,
நம்பி இருந்த ஆட்கள் செய்த துரோகம், நம்பிக்கை வைத்த நபர்கள், அதாவது வெளியில இருக்கிறவங்களை எல்லாம் நான் பேசல, கர்த்தரை அறியாதவர்களை குறித்து பேசல, கர்த்தரை அறிந்தவர்களே அறிந்தவர்களே செய்கிற துரோகம் இருப்பாங்க, அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்துகிற இழப்பு அது கொஞ்சம் என்றவர்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில லோத்து அப்படித்தான் ஏற்படுத்தினார். 13வது அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமூகத்தை முழுவதும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். எந்த பக்கம் போனா? லோத்து இப்ப எந்த திசையை எடுத்துக்கொண்டு போகிறானா? சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சொல்லுங்க, எந்த திசையை எடுத்துக்கிறான் லோத்து? கிழக்கு திசை இல்லையா? சரி, என்ன நடந்தது? இப்படி அவர்கள் ஒருவரை ஒட்டு ஒருவர் பிரிந்தார்கள். ஆபிரகாம் கானான் தேசத்திலே குடியிருந்தான். நல்ல கவனிங்க, ஆபிரகாம் கூடவே இருப்பான் அப்படின்னு சொல்லிதான் லோத்து என்ன செய்து கொண்டு வந்தார், அழைத்து கொண்டு வந்தார். ஆனா லோத்து இருக்கிறதுலயே வளமையான பகுதியை அவன் என்ன செய்து கொண்டு போய்விட்டான், எடுத்துக்கொண்டு போயிட்டான், எடுத்து போயிட்டான். இருக்கிறதுலே வளமையான பிரதேசம் அதுதான், அது எகிப்து போல இருந்துச்சு, அவ்வளவு வளமா அவ்வளவு செழிப்பு இருந்துச்சு, கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்துச்சு, எரின் தோட்டத்தை போல அந்த பிரதேசம். ஆனா அத லோத்து எடுத்துக்கொண்டு போய்விட்டான், எடுத்துக்கொண்டு போயிட்டான். ஆபிரகாம் வாழ்க்கையில ஒரு இழப்பு, ஒரு துரோகம், நம்பி வந்த மனுஷன் பண்ண துரோகம் கொஞ்சம். ஆனா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில லோத்து போன்றவர்கள் ஏற்படுத்தின இழப்பு கொஞ்சம் நஞ்சமல்ல, லோத்து ஏற்படுத்தின இழப்பு துரோகம் கொஞ்சம் நஞ்சமல்ல. ஆனா அந்த துரோகத்தை அந்த இழப்ப கர்த்தர் பார்த்து கொண்டு சும்மா இருக்கல, சும்மா இருக்கல. என்ன சம்பவம் நடந்து தெரியுமா? 14வது வசனம். மேற்கையும் நோக்கி நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கவனிங்க. லோத்து கிழக்கை எடுத்துக்கொண்டு போனது உண்மைதான், ஆனா அவர் போன உடனே கர்த்தர் ஆபிரகாம் வந்து ஆபிரகாம் இடத்துல வந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆபிரகாம் நீ கலங்க வேணாம், லோத்து வாழ்க்கையில இழப்பை ஏற்படுத்திக்கான் நினைக்காத, நான் சொல்றேன் வடக்கையும் தெற்கையும் மேற்கையும் லோத்து எடுத்துட்டு போனானே அந்த கிழக்கையும் சேர்த்து நான் உனக்கு அல்லேலூயா. அவன் ஒரு திசையை தான் எடுத்துட்டு போனான், கர்த்தர் எல்லா திசைகளையும் கர்த்தர் ஆபிரகாம்க்கு வாக்குப்பட்டான். அல்லேலூயா. நீங்க இழந்தது கொஞ்சம், ஆனா நீங்க இழந்தவைகளை பார்க்கலாம் நூறாய் அல்ல, ஆயிரமாய் அல்ல, லட்சமாய் அல்ல, கோடியாய் கர்த்தர் உங்களுக்கு திருப்பி கொடுப்பான். கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இழப்பு வராதுன்னு நான் சொல்லல, ஆனால் அந்த இழப்பு ஒரு நாளும் நிரந்தரம் அல்ல, நீங்கள் இழந்தவைகளை பார்க்கலாம் கோடியாய் கர்த்தர் உங்களுக்கு திருப்பி கொடுப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எதை வேண்டுமானாலும் இழந்திருக்கலாம், பணத்தை இழந்திருக்கலாம், மதிப்பு மரியாதை இழந்திருக்கலாம், அல்லது தொழில் வாய்ப்புகளை இழந்திருக்கலாம், சொத்துக்களை இழந்திருக்கலாம், ஆத்மாக்களை இழந்திருக்கலாம், எதை வேண்டுமானாலும் இழந்திருக்கலாம். கர்த்தருக்குள்ள ஒருவர் வந்து கர்த்தருக்குள்ள வந்த பிறகு ஒன்றை இழந்திருந்தார்னு சொன்னா நிச்சயமாய் கர்த்தரை கோடி மடங்கை அவருக்கு திருப்பி கொடுப்பான். வார்த்தை எவ்வளவு அழகான வார்த்தை. லோத்து ஆபிரகாமை விட்டு பிறந்த பிறகு வடக்கையும் தெற்கையும் மேற்கையும் கிழக்கையும் நோக்கி பார்க்க முடியுமா சொல்லுங்க? அதனாலதான் லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு வேறு வார்த்தையில சொன்னான், முக்காடு ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், வடக்கையும் தெற்கையும் மேற்கையும் கிழக்கையும் நோக்கி நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் இருக்கும்படியா என்றென்றைக்கும் கொடுத்தேன். சில லோத்துகள் உங்க கூட இருந்தா உங்களை பிளஸ் பண்ண முடியாதுன்னு கர்த்தர் நல்லா தெரியும்.
சில லோத்து உங்க கூட இருந்தா உங்களுடைய எல்லைகள் விரிவாகாது, தரிசனம் விரிவாகாது, ஊழியம் விரிவாகாது, தொழில் விரிவாகாது, நீங்க உங்களை ட்ரஸ்ட் பண்ண முடியாது, கர்த்தர் உங்களை ட்ரஸ்ட் பண்ண முடியாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனால அவரே சில லோத்துக்களை உங்களோட புரிய தூக்கி எறியதான் செய்வார். அல்லேலூயா. என்ன பிரதர் நல்லா கூடவே இருந்தான் பிரதர், ஆனா இப்படி போயிட்டான் பிரதர், போன வரைக்கும் சந்தோஷம் நினைக்கிறேன். சரியா, போயிட்டானே போயிட்டானே என்ன செய்யாதீங்க, ஒரு நாளும் துக்கப்படாதீங்க, போன வரைக்கும் என்னது சந்தோஷம் நினைக்க. ஏன்னா கர்த்தருக்கு நல்லா தெரியும், அவன் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய எல்லைகள் விரிவாகாதுலையா. அப்ப இப்படிப்பட்ட லோத்துக்களை உங்களை விட்டு புடிக்கி எறிகிறாருன்னு சொன்னாலே, உங்களை விட்டு அப்புறப்படுத்துறாருன்னு சொன்னாலே, கர்த்தர் உங்களுடைய எல்லைகளை விரிவாக்க போறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்போ இருக்கிறதை பார்க்கலாம், நீங்க 1000 மடங்கு செழிக்க போறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. போயிட்டானே இப்படி துரோகம் பண்ணிட்டானே நினைக்காதீங்க, இப்படி எழுந்துட்டு போயிட்டானே நினைக்க வேண்டாம். கர்த்தர் அதை அனுமதிச்சிருக்கிறாருன்னு சொன்னா நீங்க இழந்தவைகளை பார்க்கலாம், நிச்சயமாய் கோடி மடங்காய் உங்களுக்கு தெரிந்து கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே இழப்பு நிரந்தரம் அல்ல. அல்லேலூயா. ஆபிரகாம் அனுபவிச்ச முதல் பிரச்சனை, முதல் பிரச்சனை குடும்ப பிரச்சனை. கர்த்தர் அதை எப்படி மாற்றினார்? அநேக குடும்பங்களை போஷிக்கத்தக்கவனாக கர்த்தர் ஆபிரகாமை மாற்றி காட்டினார். இரண்டாவது பிரச்சனை பொருளாதார பிரச்சனை. அதை எப்படி மாற்றினார்? சீமானாக வெளியும் பொண்ணுமுடைய சீமானாக மாற்றினார். மூணாவது பிரச்சனை நிந்தனை அவமானம். கர்த்தர் ஆபிரகாமுக்காக நீதியை சரி கட்டினார். நான்காவது பிரச்சனை துரோகம் அல்லது இழப்பு. அவன் இழந்தவைகளை பார்க்கலும் கர்த்தர் கோடி மடங்காய் ஆபிரகாமுக்கு திருப்பி கொடுத்தார். ஐந்தாவது பிரச்சனை பதினான்காவது அதிகாரம். பதினான்காவது அதிகாரம் ஆதியாகமம் பதினான்காவது அதிகாரம். அதிகாரம் முழுவதையும் வாசிக்க வேண்டியிருக்கும், அவ்வளவுக்கு நேரம் இல்ல. நான் என்ன சம்பவம் அப்படிங்கறத சொல்றேன். 5 ராஜாக்களுக்கும் 4 ராஜாக்களுக்கும் யுத்தம். இப்ப 4 ராஜாக்கள் 5 ராஜாக்களை ஜெயிச்சாங்க. இப்ப இந்த 4 ராஜாக்களும் போகிற போது சும்மா போகாம யாரை பிடிச்சு போயிட்டாங்க? லோத்துவை பிடிச்சு கொண்டு போய்விட்டாங்க. இப்ப லோத்துவை மீட்கிறதற்கு யார் போக வேண்டி இருக்கிறது? ஆபிரகாம் போக வேண்டி இருக்கிறது. நல்ல கவனிங்க. ஆபிரகாமுக்கும் இந்த யுத்தத்துக்கும் சம்மதமே கிடையாது. ஆபிரகாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா? ஆனா ஆபிரகாமுக்கு காரணம் இல்லாத யுத்தம். The fifth problem, unreasonable wars. காரணமே இல்லாத யுத்தம், தேவையில்லாத யுத்தம். ஆபிரகாம் வேதத்தின்படி முதல் யுத்தம் அதுதான், உலக வரலாற்றினுடைய முதல் யுத்தம் இதுதான். தேவையில்லாம ஒரு யுத்தம் ஆபிரகாம் எதிர்கொள்ள வேண்டி இருந்தது, எதிர்கொள்ள வேண்டி இருந்தது. இன்றைக்கு அநேக விசுவாசிகள் அவருடைய பிரச்சனைகளை எதிர்கொள்றாங்க. ஏன் பயக்கிறாங்கன்னே தெரியல, வேலை செய்யற இடங்கள்ல ஏன் பகைக்கிறாங்க தெரியல, குடும்பத்துல ஏன் என்னை பகைக்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க ஏன் என்னை பகைக்கிறாங்க தெரியல. காரணம் இல்லாத யுத்தங்கள். நீ பார்க்கிற போது எரிச்சல மாதிரி பாக்குறாங்க. நான் அவங்களை நேசிக்கிறேன், அவங்களுக்கு எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ அவ்வளவு நன்மை செய்யும் பிரதர், ஆனா என்னை என்ன செய்யறாங்க, பகைக்கிறாங்க. காரணம் இல்லாத யுத்தங்கள். ஏன் பயக்கிறாங்க தெரியுமா? ஏன் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர்கள் பயக்கிறாங்க தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், உலகம் உங்களை நல்லா சொன்ன, உலகம் உங்களை பகைக்கும் சொன்னார். உலகம் உங்களை பகைக்கும். நல்லா சொல்லுங்க, உலகம் உங்களை பகைச்சிச்சுன்னு சொன்னா உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்க கூடதான் இருக்கிறாரு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தர் உங்க கூட இருக்கிறத எப்படி உறுதிப்படுத்திக் கொள்வாங்கன்னா, சக மனிதர்கள் உங்களை பகைக்க ஆரம்பிப்பார்கள். அல்லேலூயா. நல்லா எல்லாரும் என்னை நேசிக்கிறாங்க பிரதர், எல்லாருமே என் மேல ரொம்ப பிரியமா இருக்காங்க பிரதர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, யூ ஆர் சம்திங் டேஞ்சரஸ். ஏதோ நிலைமை சரியில்லைன்னு அர்த்தம். மற்றவங்க உங்களை பகைக்கிறாங்க, உங்களை விரோதியா பாக்குறாங்கனாலே உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்க தோல் மேல கை போட்டு உங்க பக்கத்துல இருக்கிறார். அவர் உங்க கூட இருக்கிறதுனாலதான் உலகம் என்ன என்ன செய்கிறது, உங்களை பகைக்கிறது. அதனால
உலகம் உங்களை குறித்து, உங்களை பகைக்கிறது குறித்து, மற்றவர்களுடைய எரிச்சலை குறித்து, பொறாமையை குறித்து ஒரு நாளும் என்ன செய்ய தேவையில்லை, கலங்க தேவையில்லை. ஆபிரகாம் ஒரு காரணம் இல்லாத யுத்தத்துல சிக்கி கொண்டதுன்னு உண்மைதான், உண்மைதான். ஆனா ஆபிரகாமுக்கு வெறும் 318 ஆட்களை வைத்து, எத்தனை ஆட்களை வச்சு, வெறும் 318 ஆட்களை கொண்டு ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு மகிமையான வெற்றியை கட்டளையிட்டார். அல்லேலூயா. காரணம் இல்லாத யுத்தங்கள் விசுவாசிகளுக்கு ரோகமா எழும்பாதுன்னு நான் உத்தரவாதம் கொடுத்து வரல, நிச்சயமா எழும்பும். ஆனா அந்த யுத்தத்தின் முடிவுல வெற்றி உங்களுக்கு தான். அல்லேலூயா. உங்களுக்கு ரோகமா காரணமே இல்லாம வழக்கு கொடுத்திருப்பாங்க, என்னுடைய சொத்துக்கும் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது, சம்மந்தமே இல்லை, ஆனா கேஸ் ஃபைல் பண்ணிருப்பாங்க. நல்லா எழுதி வச்சுக்கோங்க. அவங்க தொடுத்த அந்த வழக்காகட்டும், எந்த காரியமாகட்டும், அதுல நிச்சயமா இறுதி வெற்றியை கட்டுற உங்களுக்கு தான் கட்டளையிட போகிறாங்க. விசுவாசிகளுக்கு ரோகமாய் எழுப்புகிற எல்லா காரணம் இல்லாத யுத்தங்களையும் விசுவாசிகளுக்கு தான் முடிவுல வெற்றி கிடைக்க போகிறது. அல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் எதிர்கொண்ட முதல் பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை. கர்த்தர் அநேக குடும்பங்களை போஷிக்கத்தக்கவரா ஆபிரகாமை மாற்றி காட்டினார். இரண்டாவது பிரச்சனை பொருளாதார பிரச்சனை. அதை கர்த்தர் எப்படி மாற்றினார் சொல்லுங்க. வெள்ளியும் பொண்ணுடைய சீமானாக மாற்றி காட்டினார். மூணாவது பிரச்சனை நிந்தனை அவமானம். கர்த்தர் எப்படி மாற்றினார், ஆபிரகாமுக்காக நீதியை சரி கட்டினார். வெரி குட். நாலாவது பிரச்சனை துரோகம் அல்லது இழப்பு. ஆபிரகாம் இழந்தவைகளை பார்க்கிலும் கோடி மடங்காய் ஆபிரகாமுக்கு கர்த்தர் திருப்பி கொடுத்தார். ஐந்தாவது பிரச்சனை காரணம் இல்லாத யுத்தங்கள். ஆபிரகாமுக்கு கர்த்தர் மகத்தான வெற்றியை கட்டளையிட்டார். சரி, ஆறாவது பிரச்சனை பதினோராவது அதிகாரம் மணிக்கு 15வது அதிகாரம் 1வது வசனம். எந்த காரியங்கள் நடந்த பின்பு இந்த யுத்தம் நடந்த பின்பு. வெரி குட். இந்த யுத்தம் நடந்த பின்பு இப்ப ஆபிரகாம் யுத்தத்துல ஜெயிச்சிட்டார். ஆனா ஆபிரகாமுக்குள்ள உள்ளூர ஒரு பயம் என்னன்னா, இன்னைக்கு 4 ராஜாக்களை இப்படி யுத்தம் பண்ணி வெச்சு கொண்டுட்டோம், ஆனா இன்னைக்கு போனவங்க திருப்பி என்ன செய்தாலும் செய்வாங்க, வருவாங்களோ, நாளைக்கு வருவானோ, நாளைக்கு வருவானோ, என்ன செய்யறது, ஒரே பயம். ஆபிரகாம் அனுபவித்த அடுத்த பிரச்சனை மன ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான கவலை, பயம், துக்கம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, லோக்கல்ல யாரும் என்ன செய்யக்கூடாது, பகைச்சுக்கூடாது. அது மாதிரி இப்ப லோக்கல்ல இருக்கிற ஆட்கள் எல்லாம் என்ன செஞ்சாரு, ஆபிரகாம் பயிற்சிட்டார். இப்ப ஆபிரகாமுக்குள்ள உள்ளூர ஒரே பயம், துக்கம், கவலை. இன்னைக்கு நம்ம ராஜாக்கள் அப்படி பகைச்சிட்டமே, நாளைக்கு நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ, ஆபத்து வருமோன்னு சொல்லி பயம். ஆபிரகாமுக்கு மன ரீதியான பிரச்சனைகள் வந்தது. ஆனா கர்த்தரை பார்த்துட்டு சும்மா இருக்குல்ல, ஆபிரகாம் பயப்பட்ட உடனே கர்த்தர் என்ன சொன்னா தெரியுமா, என்ன செஞ்சா தெரியுமா, வாசிப்படலாம். ஆபிரகாமே நீ என்ன செய்யாத, சத்தவாசி எல்லாம் வாசி சத்துவாசி பார்க்கலாம். ஆபிரகாமே நீ என்ன செய்யாத, இவ பயந்த உடனே கர்த்தரை பார்த்துக்கலாம், சும்மா இருக்குல்ல கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி ஆபிரகாமை தேற்ற ஆரம்பித்தான். அல்லேலூயா. மன ரீதியான பிரச்சனைகள்ல, அழுத்தங்கள்ல, கவலைகள்ல, பயத்துல ஆபிரகாம் சிக்கி கொண்ட போது கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி ஆபிரகாமை தேற்ற ஆரம்பித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசிகள் அநேக இந்த பயம், இந்த கவலை, ஏதாவது ஒரு இது குறித்து ஒரு அழுத்தம், மன ரீதியான பிரச்சனைகள் இன்னைக்கு அநேகர் அனுபவிக்கிறாங்க. இதை குறித்தாவது கவலை, இதை குறித்தாவது பயம், போராட்டம். அப்பெல்லாம் தீர்வு என்ன தெரியுமா, உங்களுக்கு தீர்வு ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களுக்கு தீர்வு. அல்லேலூயா. மனசிற்கு வரங்க, அது வேற எதுக்குமே கண்ட்ரோல் ஆகாது, வேற எதுக்குமே என்ன செய்யாது, கட்டுப்படாது. அது கட்டுப்படுகிற ஒரே காரியம் எது தெரியுமா, கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரமே. அல்லேலூயா. அதனாலதான் ஆபிரகாம் மன ரீதியா பயப்பட்ட உடனே கர்த்தர் எதைத்தான் அனுப்பினாரு, தம்முடைய வார்த்தையை அனுப்பி ஆபிரகாமோடு பேச ஆரம்பித்தார்.
கொஞ்சம் இந்த பயம் கவலையெல்லாம் என்ன செய்யாது விட்டுருங்க. சும்மா சும்மா இருக்கிறது தான் என்ன செஞ்சுட்டே இருக்கிறாரு, கவலைப்பட்டுட்டே இருக்கிறாரு. நீர் மூடி இருக்கிற பிரசங்கியா இருக்கு சொல்றது வந்து உன்னுடைய பயம் இருக்கிற கதவை நீ திறந்துச்சின்னு சொன்னா அதுக்குள்ளதான் ஏராளமான ஆசீர்வாதங்கள் மறைந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்க ஆசீர்வாதங்களை அனுபவிக்கணும்னா முதல்ல அந்த பயங்கிற கதவை என்ன செய்யணும், திறக்கணும். சும்மா சும்மா எதுக்கெடுத்தாலும் என்ன செஞ்சுட்டே இருக்க கூடாது. இது ஒரு பெரிய பிரச்சனை. என்ன செய்யறது, பயப்படுறது ஒண்ணுமே இருக்காது. கண்ணத்துல சின்ன ஒரு பரு வரும், அது ஹீட்னால வருது. ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சா என்ன செஞ்சிடும், சரியா போயிடும். ஒரு மாதிரி கட்டி மாதிரி தெரியுது, கட்டியா இருக்குமோ, கண்டிப்பா பண்ணாலும் கட்டி ஆயிருக்கும். கட்டி ஆயிடுச்சு, டாக்டர் வந்து ஆபரேஷன் பண்ணுவாரோ, கண்டிப்பா 15,000 வந்து கண்டிப்பா ஆபரேஷன். சின்ன பருதான் கட்டில ஆரம்பிச்சு கேன்சர் கட்டில இருந்து கல்லற பெட்டி வரைக்கும் சும்மா கல்லற பெட்டி தெரியாது. பக்கத்துல வீட்டுக்காரர்கள் சிறுவர்கள் ஓடி இருக்கும் புள்ளாரும் சும்மா சும்மா பயப்படுறது என்ன செய்யும், முதல்ல நிறுத்துங்க. கத்தரை மீறி உங்க வீட்டுல இருக்கிற ஒரு கோழி குஞ்சுக்கு கூட சாத்தாங்களை தீங்கு செய்ய முடியாது. கத்தரிடத்திலிருந்து அவளது விலையேற பெற்ற பாதுகாப்பு உங்களுக்கு உண்டாகிருக்கிறது. மன ரீதியா அவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு, அழுத்தம் வந்துச்சு, கவலை வந்துச்சுன்னா கத்தருடைய வார்த்தையை எடுத்து என்ன செய்ய ஆரம்பிங்க, வாசிக்க ஆரம்பிங்க, அதை தியானிக்க ஆரம்பிங்க, அதை அறிக்கை செய்ய ஆரம்பிங்க. உங்களுடைய மனம், உங்களுடைய மனம் கத்தருடைய வார்த்தைக்கு மட்டும்தான் கட்டுப்பட ஆரம்பிக்கும். இல்லையா. தொடர திருச்சபையிலே பிரசவம் பண்ணிட்டு அந்த அடுத்த செஷன் ஆயத்தமாகணும், நேரம் இல்லை, ரெண்டு செஷன் கேப் இல்லை. நான் அந்த ஆற்றுல இருந்து இறங்கி சைடு மேலே போய் மேலே அந்த என்னுடைய ரூமுக்கு போகணும். அப்போ அந்த படிக்கிட்டே ஒரு சிஸ்டர் கரெக்டா வந்து நான் வருவேன் தெரிஞ்சு கரெக்டா நிற்கிறான். வந்தா அவங்க ரெண்டு கண்ணையும் கண்ணீர் வந்து சாரலாக ஓடு. அவங்களால என்னட்ட வந்து அவங்க பிரச்சனையை ஷேர் பண்ண முடியல, விம்மி விம்மி அழுகிறாங்க. அப்ப நான் தெரியுது அவங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கிறாங்க, ஆனா எனக்கும் அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்லாம் கேட்கறதுக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. அப்ப நான் அந்த சிஸ்டர்கிட்ட சொன்னேன், சிஸ்டர் நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை என்ன செய்கிறான், காண்கிறான். உங்க கண்ணீர் எதுவுமே தரையில விழுகல, அவருடைய துருத்தியில் விழுந்திருக்கிறது. இல்லையா, நீங்க எதுக்கு என்ன செய்ய வேண்டாம், கலங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல போயிடுச்சு. நான் திரும்ப அடுத்த செஷன் முடிந்தது அந்த சகோதரி வந்து பார்த்தாங்க. அப்ப என்ன சொன்ன வார்த்தை ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, பிரதர் கடல் அல பொங்குற மாதிரி என்னுடைய இதயம் என்ன செஞ்சுட்டு இருந்தது, பொங்கிட்டு இருந்தது. ஆனா கர்த்தர் உங்க கண்ணீரை காண்கிறான் அப்படின்ற அந்த வார்த்தை, அந்த வசனம், அதை கேட்ட உடனே என்னுடைய மனம் அப்படியே என்ன செஞ்சிருச்சு, காமாச்சு. அதான் நான் நினைச்சேன், மனதை அடக்குகிற ஒரே வல்லமை கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம் தான் நினைக்கிறேன். அதனாலதான் ஆபிரகாம் பயப்பட்ட உடனே, அவருடைய மனம் கலங்கின உடனே கர்த்தர் வேற ஒண்ணும் செய்யல, வேற எதுவும் செய்யல, தரிசனம் கொடுக்கல, அதை பண்ணல, இதை பண்ணல, எல்லாத்தான் அனுப்பினார் கர்த்தருடைய வார்த்தையை தான். மனம் கலங்குது, துக்கப்படுது, கவலைப்படுதுன்னா வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். எதை எடுத்து வாசிங்க, வேதத்தை எடுத்து நல்லா வாசிங்க, அது தியானிங்க, அதை சும்மா வாசிட்டு வச்சாம அந்த வசனங்களை அறிக்கை செய்ய ஆரம்பிங்க. கர்த்தர் காரியங்களை நடத்திக்க ஆரம்பிப்பான். அல்லேலூயா. சரி, ஆபிரகாம் அனுபவித்த ஆறாவது பிரச்சனை மன ரீதியான பிரச்சனை. சரி, ஏழாவது பிரச்சனை ஆபிரகாமுடைய பிரச்சனை 16:2. சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் கர்ப்பத்தை. இப்ப ஆபிரகாமுக்கும் சாராய்க்கும் என்ன இல்லை, பிள்ளை இல்லை, சரீர பிரகாரமாய் ஒரு பெலவீனம். என்னது சரீர பிரகாரமாய் ஒரு பெலவீனம், விசுவாசிகள் அனுபவிக்கிறாங்க. சரீர பிரகாரமா சில வியாதி, சில பெலவீனங்கள் அனுபவிக்கிறாங்க. ஆபிரகாம் அப்படித்தான் அனுபவித்தார். சரீர பிரகாரமா அவருக்கு ஒரு பெல, அந்த அவங்களுடைய அந்த அந்த குடும்பத்துல ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு பலவீனம் இருந்தது. பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லை,
ஆபிரகாம் சரீர பிரகாரமா ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டது உண்மைதான், ஒரு பலவீனத்தை எதிர்கொண்டது உண்மைதான். ஆனா கர்த்தர் அந்த பலவீனத்தை பலவீனமாகவே விட்டு விடுத, ஒரு பிள்ளைக்கு தகப்பனாக தகுதி இல்லாத இருந்த ஆபிரகாம கர்த்தர் ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்றி காட்டினார். சரீரத்துல சில பலவீனங்கள் இருக்கலாம், பிரஷர் இருக்கலாம், சுகர் இருக்கலாம், வேறு காரியங்கள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம். நல்ல ஜோதிங்க, உங்களுடைய சரீரத்துல பலவீனம் வராதுன்னு சொல்லி உத்தரவாதம் நான் கொடுக்க வரல. ஆனா அந்த பலவீனங்கள் உங்களை மேற்கொள்ள கர்த்தர் ஒரு நாளும் அனுமதிக்கப்படுது கிடையாது. அந்த பலவீனங்களை நீங்க மேற்கொண்டு நிச்சயமா எழுந்து வந்த வரத்தான் போறீங்க. அல்லேலூயா. அந்த பலவீனங்கள் உங்களை உங்க ஊழியத்தை, உங்க குடும்பத்தை, உங்க தொழிலை அல்லது மற்ற காரியங்களை, உங்க படிப்பை எந்த விதத்திலும் அது மேற்கொள்ள பாதிக்க கர்த்தர் ஒரு நாளும் அனுமதிக்கப்படுது கிடையாது. அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு சரீர பலவீனம் இருந்தது உண்மைதான். ஒரு பிள்ளைக்கு தகப்பனாக தகுதி இல்லாத இருந்த ஆபிரகாம கர்த்தர் ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்றிக்காட்டுகிறார். அப்ப சில பிரச்சனைகள் வரலாம். விசுவாசிகள் வாழ்க்கையில சில பலவீனங்கள் இருக்காதுன்னு நான் சொல்ல வரல, வரலாம். ஆனா ஒரு நாளும் அது உங்களை மேற்கொள்ள கர்த்தர் ஒரு நாளும் ஒத்து கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த விதத்திலும் அது உங்களுடைய காரியங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு கர்த்தர் ஒரு நாளும் அனுமதிக்கப்படுறதே கிடையாது. அல்லேலூயா. சரி, ஆபிரகாமுக்கு குறித்து முதல் பிரச்சனை குடும்ப பிரச்சனை. கர்த்தர் அதை எப்படி மாற்றினார்? பதில் வரலாம். நீங்க சொல்லுங்க, எப்படி மாற்றினார்? அநேக குடும்பங்களை போஷிக்க தங்கோனா மாற்றினார். ஆபிரகாமுடைய இரண்டாவது பிரச்சனை பொருளாதார பிரச்சனை. வெரி குட். கர்த்தர் அதை எப்படி மாற்றினார்? வெள்ளியும் பொண்ணுமான சீமானையுடைய சீமானாக மாற்றி காட்டினார். மூன்றாவது பிரச்சனை நிந்தனை அவமானம். வெரி குட், வெரி குட். கர்த்தர் அதை எப்படி மாற்றினார்? நீதியை சரி கட்டினார். வெரி குட். நாலாவது பிரச்சனை துரோகம் அல்லது இழப்பு. கர்த்தர் அதை எப்படி மாற்றினார்? ஆபிரகாமுக்கு அவன் இழந்தவைகளை பார்க்கிலும் கோடியாய் கர்த்தர் ஆபிரகாமுக்கு திருப்பி கொடுத்தார். ஐந்தாவது பிரச்சனை காரணமில்லாத யுத்தங்கள். ஆபிரகாமுக்கு மகத்தான வெற்றியை கட்டளையிட்டார். ஆறாவது பிரச்சனை மன ரீதியான பிரச்சனை. கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி ஆபிரகாமை உயிர்ப்பித்தார், தேய்ச்சினார் இல்லையா. ஏழாவது பிரச்சனை தான் என்னது? சரீர பிரகாரமான பிரச்சனை. அந்த பிரச்சனையை மேற்கொண்டு ஒருபடிக்கு கர்த்தர் ஆபிரகாமுக்கு அனுக்கிரகம் பண்ணினார். சரி, எட்டாவது பிரச்சனை அதே 14:2. ஆபிரகாம் இப்படி என்ன செய்திருக்க கூடாது? செவி கொடுத்திருக்க. இப்ப எட்டாவது பிரச்சனை ஆவிக்குரிய பலவீனம். முதல்ல மன ரீதியான பிரச்சனை. மனசுல பிரச்சனை இருந்துட்டே இருந்துச்சுன்னா அது எதை பாதிக்கும் தெரியுமா? சரீரத்தை பாதிக்கும் இல்லையா. ஏழாவது பிரச்சனை சரீர பிரகாரமான பலவீனம். எட்டாவது பிரச்சனை ஆவிக்குரிய பலவீனம். இப்ப ஆவிக்குரிய காரியத்துல ஆபிரகாம் விழுந்து போனார். விசுவாசிகள் சில சில பிரச்சனைகள்ல சில சில பாவங்கள்ல என்ன செய்யறாங்க? விழுந்து போறாங்க, தவறிறாங்க, கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அனைத்து என்ன செஞ்சிடறாங்க? தட்டெல்லாம் வீட்டுல என்ன செய்யுது? பறக்கு. இனிமே சண்டையே போடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அனைத்து அணியே வருது, சண்டையே வருது இல்லையா. சில சில பலவீனங்கள்ல விழுந்து போறாங்க. நீங்க இந்த 17வது அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி ஆபிரகாமை தூக்கி எடுத்து நிறுத்தினார். அல்லேலூயா. 16வது அதிகாரத்துல ஆபிரகாம் விழுந்து போனதென்னோ உண்மைதான். ஆனா கர்த்தர் என்ன செஞ்சா தெரியுமா? 16 கடைசி வசனம் எத்தனை வயசு? 13 வருஷம் கேப். எத்தனை வருஷம் கேப்?
பதிமூணு வருஷம். எல்லாரும் சொன்னாங்க பதிமூணு வருஷம் ஆபிரகாமோடு பரலோகம் என்ன செய்யவே இல்லை, பேசவே இல்லை, எந்த தொடர்பும் இல்லை, பரலோகத்துக்கும் ஆபிரகாமுக்கு எந்த தொடர்புமே இல்ல, அவர் விழுந்துட்டார், பாவம் செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மைதான். ஆனா பதினேழாவது அதிகாரத்துல நீ வாட்ச் பண்ண அதிகாரம் முழுவதும் கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன பண்ணுகிறார் சொல்ல பார்க்கலாம். இந்த பதினேழாவது அதிகாரத்துல உடன்படிக்கைங்கிற வார்த்தையை வாட்ச் பாருங்க, கரெக்டா பதிமூணு தடவை ஆண்டவர் அதை எழுதி வைத்திருக்கிறார். எத்தனை வருஷம் கேப்பு? பதிமூணு வருஷம். உடன்படிக்கைங்கிற வார்த்தையை எத்தனை தடவை எழுதி இருக்கிறார்? பதிமூணு தடவை. அப்போ ஆபிரகாம் விழுந்தது என்னமோ உண்மைதான், ஆனா அந்த விழுந்த வருஷங்களுக்கு தக்கதான். ஆபிரகாமோடு பேசுகிற போது உடன்படிக்கைங்கிற வார்த்தையை பதிமூன்று முறை உபயோகப்படுத்தி ஆபிரகாமை அந்த விழுகையிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்து நிறுத்தினார். அல்லேலூயா. அல்ல கவனிங்க, எப்பவுமே நான் பாவி என்கிற எண்ணம் தவறானது. எப்பவுமே விசுவாசிகளுக்கு என்ன எண்ணம்னா, நான் யாரு? பாவி. பாவிகளின் பாவி பிரதான பாவி பிரதர். ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இந்த எண்ணம் இன்னைக்கு வந்தது இல்ல. என்னைக்கு ஆதாமினுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டதோ, திறந்த உடனே தான் யாருன்னு அறிஞ்சிட்டானா? நிர்வாணி, பாவி. அன்னைக்கு அவன் மனசுல பதிஞ்சது இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்ய மாட்டேங்குது? போக மாட்டேங்குது. நல்ல கவனிங்க, எப்போதுமே பாவி என்கிற எண்ணம் தவறானது. கர்த்தருக்குள்ள நான் நீதிமான இருக்கிறேன், எனக்காக கர்த்தர் ரத்தம் செஞ்சு இருக்கிறார், நான் கர்த்தரோட உடன்படிக்கை செய்திருக்கிறேன். இப்ப இருக்கிறதை பார்க்கலாம், நாளைக்கு நான் என்ன செய்வேன், கொஞ்சம் பரிசுத்தத்துல வளருவேன். நாளைக்கு இருக்கிறதை பார்க்கலாம், நாளை மறுநாள் இன்னும் கொஞ்சம் என்ன செய்வேன், பரிசுத்தத்துல வளருவேன். நாளைக்கு இருக்கிறத பார்க்கல, நாளை மறுநாள், அதுக்கு அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள், இன்னும் பரிசுத்தத்துல நான் என்னதான் செய்ய போறேன். இந்த ஃபெய்த் தான் உங்களுக்கு பரிசுத்தவர்களாக மாற்றும். எப்பவுமே நான் பாவி பாவி நினைச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒருவனுடைய இறுதியத்தின் நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அப்படியே அவனும் இருக்கிறான். எப்போதுமே நான் பாவி பாவி என்கிற எண்ணம் தவறானது. அது சாத்தான் இடத்துல இருந்து வருகிற எண்ணம். சாத்தான் தான் எப்போதுமே குற்றப்படுத்திட்டே இருப்பான். நீ பாவி பாவி சொல்லிட்டே இருக்கான்னா யார்தான் சொல்றது? சாத்தான் தான் சொல்றான். நான் பாவி எப்போதுமே, சில நேரங்கள்ல சில குற்றங்கள் செய்யற போது ஆவியானவர் உணர்த்துவார், அப்ப நாம பாவம் செய்வோம் என்கிற உணர்வு வரும். அது நல்லது, நீங்க அதுக்கு கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து மணந்திருவோம். ஆனா எப்ப பார்த்தாலும் என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது, நான் பாவினே என்ன செஞ்சு கூடாது. கர்த்தருக்குள்ள நான் நீதிமான், நான் பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லி பழக ஆரம்பிங்க, அறிக்கை செய்ய ஆரம்பிங்க, உங்களை நீதிமானா பரிசுத்தவானா பார்க்க ஆரம்பிங்க, நீங்க அப்படியே மாற ஆரம்பித்தீர்கள். அப்போ ஆபிரகாம் விழுந்தது உண்மைதான், பதிமூணு வருஷம் ஆபிரகாமோடு பரலோகம் பேசாம இருந்தது உண்மைதான். ஆனா பதிமூன்று ஆண்டுகள் கழித்து கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி அந்த வழுகையில இருந்து கர்த்தர் ஆபிரகாமை தூக்கி எடுத்து நிறுத்தினார். அல்லேலூயா. சரி, ஒன்பதாவது பிரச்சனை கடைசியா நேரில் முடிக்கிறேன். இருபதாவது அதிகாரம் ஒன்னு ரெண்டு மூன்று, இருபதாவது அதிகாரம் ஒன்னு ரெண்டு மூன்று. அழைப்பித்தான் தோன்றி உன்னுடைய மனைவி குழந்தையை பெற்றெடுக்க போகிறாள் சொல்லிட்டார். மாசம் தான் இருக்கு, பத்து மாசம். இப்ப போய் சாராளை யார் அழைத்துட்டு போயிட்டா? அபிமலைக்கு அழைத்து கொண்டு போய்விட்டான். கர்த்தர் சொல்லிட்டார் 99 வயசு ஆயிடுச்சு, 10 மாசத்துல குழந்தை பிறக்க போதும் சொல்லிட்டார். இப்ப குழந்தையை பெற்றெடுப்பதற்கு ஏதுவா சாராளுடைய கர்ப்பம் ஆயத்தம் ஆயிடுச்சு, அவருடைய சரீரம் எல்லா விதத்திலும் தகுதியாகி விட்டது.
இப்ப போய் சாராளை யார் அழைச்சிட்டு போயிட்டா? அபிமலைக்கு அழைத்து கொண்டு போய்விட்டான். நான் கேட்கிறேன், ஏதாவது தவறு நிகழ்ந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும்? குழந்தையை பெற்றெடுப்பதற்கு சாராள் எல்லா விதத்தில் என்ன ஆயிட்டா? தகுதியுடையவள் ஆயிட்டா. ஆனா இப்ப போய் அபிமலைக்கு அழைத்துக் கொண்டு போயிட்டான், ஏதாவது தவறு சம்பவித்திருந்தால் என்ன ஆகியிருக்கும்? எல்லாமே கொலாஸ் இல்ல. ஆபிரகாமுடைய 25 ஆண்டு கால காத்திருப்பு, அவருடைய தரிசனம், ஊழியம், அழைப்பு. ஆபிரகாம் விடுங்க, ஆபிரகாம் தேவனுடைய காரியம், தேவனுடைய திட்டம் என்ன? ஆபிரகாமுடைய வம்சத்துல ராஜாக்கள் வரணும், தாவீது வரணும், தாவீது வம்சத்துல யார் வந்து பிறக்கணும்? இயேசு வந்து பிறக்கணும், உலகத்துக்கு மீட்பு உண்டாகணும். எவ்வளவு பெரிய திட்டம்! இப்ப சத்ரு அஸ்திபாரத்திலே கைவிக்கிறான். இப்ப எது ஆட்டலானது? அஸ்திவாரமே ஆட்டலாம். வரும் பிரச்சனை வராது கிடையாது. சொல்றேன், மாத்துக்கோங்க. அஸ்திவாரமே கண்டிப்பா என்ன செய்யும்? ஆட்டலானும் பொழுதும். நல்லா கவனிங்க, ஆபிரகாமுடைய அஸ்திவாரத்தை சாத்தா அசைச்சு பார்த்தது உண்மைதான். ஆனா கர்த்தர் பார்த்துட்டு சும்மா இருக்குல்ல, நேர அபிமலையிட்ட போய் என்ன சொன்னா தெரியுமா? நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய். நல்லா சொல்ல, தேவன் வானத்தை பூமியை படைத்தவர் ஒரு மனுஷங்க பேசுற பேச்ச. நம்ம வேலை சண்டை எடுத்துக்கலாம் தெரியுமா? சின்ன பிள்ளை சண்டை உட்காந்துருக்கீங்களா? சண்டை கொண்டு ஒருத்தன் தள்ளி விட்டான்னு வச்சுக்கீங்க, தெரியுமா? இன்னைக்கு நீ செத்தவா. இப்ப ஆபிரகாமுக்காக யார் வெகுண்டு எழுகிறது? கர்த்தர் வெகுண்டு சொல்றாரு, இன்னைக்கு நீ சத்தா. யார் மேல கை வச்ச? அவ யாரு? ஆபிரகாம் யாரு நினைச்ச? யாருடைய தரிசனம், யாருடைய திட்டம், யாருடைய ஊழியம், யாருடைய அழைப்பு, யார் மேல கை வைக்கிற? இன்னைக்கு நீ சத்த. உங்களுடைய அஸ்திபாரங்கள் கொழுங்காதுன்னு அர்த்தம் அல்ல. உங்களுடைய அஸ்திபாரங்களுக்கு விரோதமா யாராவது எழுதுனா கர்த்தர் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க போகிறது இல்ல. கர்த்தர் உங்களுக்காக வெகுண்டு காரியத்தை நடத்திக்க ஆரம்பிப்பார். ஒரு நாளும் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க போறது இல்ல. கர்த்தர் நிச்சயமா உங்களுக்காக வெறுண்டெழுந்து காரியங்கள் நடத்தி ஆரம்பிப்பார். அல்லேலூயா. எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்போமா? அல்லேலூயா. இப்ப எத்தனை பிரச்சனை மொத்தம்? அஸ்திவாரம் ஆட்டமானது 9வது பிரச்சனை. இப்ப மொத்தம் எத்தனை பிரச்சனை? 9 பிரச்சனை இல்லையா? எல்லாருடைய அனுபவித்திருக்கிறாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சத்தமா சொல்லுங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அனுபவிச்சிருக்கிறாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? என்ன முடிவை கொடுத்தாரோ அதைத்தான் விசுவாசியாகி உங்களுக்கு வைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் எதிர்கொண்ட பிரச்சனைகள்ல ஆபிரகாமுக்கு விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு என்ன முடிவை கொடுத்தாரோ, விடுவி கொடுத்தாரோ அதைத்தான் விசுவாசியாகி உங்களுக்கு கர்த்தர் வைத்து வைத்திருக்கிறார். நீங்க குடும்பத்துல பிரச்சனையை எதிர்கொண்டது உண்மைதான், கர்த்தர் அதை எப்படி மாற்ற போகிறார் சொல்லுங்க. அநேக குடும்பங்களை போஷிக்கத்தக்கவர்களாக மாற்ற போகிறார். நீங்க பொருளாதார பிரச்சனையை எதிர்கொண்டு இருக்கீங்கன்னு சொன்னா கர்த்தர் அதை எப்படி மாற்ற போகிறார்? வெள்ளிய பொண்ணுடைய சீமானாக, சீமாட்டியாக மாற்ற போகிறார். 3வது, நீங்க நிந்தனை அவமானப்பட்டிருந்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் நிச்சயமாக நீதியை சரி கட்டுவார். 4வது, துரோகம் இழப்பை எதிர்கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா நீங்க இழந்தவைகளை பார்க்கலாம் கர்த்தர் கோடியாய் திருப்பி கொடுப்பார். இல்லையா? காரணம் இல்லாத பிரச்சனைகளை நீங்க எதிர்கொண்டது உண்மைதான், ஆனா கர்த்தர் அந்த பிரச்சனைகள்ல மகத்தான வெற்றியை கட்டளையிடுவார். இல்லையா? நீங்க எப்படிலாம் நீங்க மன ரீதியா பிரச்சனைகளை எதிர்கொள்றீங்களோ அப்பெல்லாம் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்கிறவர், தேச்சுகிறவராய் இருக்கிறார். 7வது பிரச்சனை, சரீரத்துல சில பலவீனங்கள் இருக்கலாம், ஆனா அந்த பலவீனங்கள் உங்களை மேற்கொள்ள கர்த்தர் ஒரு நாள் ஒப்பு கொடுக்க போறது
இல்ல. எட்டாவது பிரச்சனை, ஆவிக்குரிய பலவீனங்கள்ல நீங்க சில நேரங்கள்ல விழுந்து போனாலும் கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு பண்ணியிருக்கிற உடன்படிக்கையை புதுப்பித்து புதுப்பித்து உங்களை தூக்கி எடுத்து நிறுத்துகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஒன்பதாவது பிரச்சனை, அஸ்திபாரமே ஆட்டமாடுகிற குழுந்துகிற பிரச்சனை. அப்படி குழுந்துச்சுன்னு சொன்னா கர்த்தர் அதை பார்த்து சும்மா இருக்க போறது இல்ல, உங்களுக்காக வெகுண்டிருந்து காரியங்களை நடத்தி ஆரம்பிப்பார். அல்லேலூயா. எத்தனை பிரச்சனை, இதை தவிர வேற எதையும் நீங்க என்ன செய்ய போறது கிடையாது. அப்ப இந்த இது பிரச்சனைன்னு சொன்னா கர்த்தர் அதுக்குன்னு ஒரு முடிவை முடிவை கர்த்தர் வைத்து வைத்திருக்கிறார். இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, என்ன தெரியுமா, உங்க பிரச்சனைய பார்க்க வேண்டாம், அந்த விடிவுக்காக முடிவுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நான் ஒரு பொருளை ஒருத்தர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் எப்படி வாங்குவாங்க, இப்ப மாஸ்டர் அந்த பைபிளை கொடுக்குறேன் என்ன சொல்லி வாங்குவாங்க, சொல்லுங்க. தேங்க்யூன்னு சொன்ன உடனே என் கையில போயிருக்கிறது யார் வீக்கு போயிருது, நீங்க ஆண்டரை பார்த்து நன்றின்னு சொல்லிச்சே இருக்க அவர் வைத்திருக்கிற நன்மைகள் வந்துச்சே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனையை குறித்தே பேசிட்டு இருக்காதீங்க, அந்த முடிவுக்காக விடிவுக்காக ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்ல ஆரம்பிப்பீங்களா. இப்ப உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு உங்களுக்கு தெரியும், அதுக்கான முடிவு விடிவை என்னன்னு கர்த்தர் உங்களுக்கு அறிவித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லா சொன்னீங்க, இந்த பிரச்சனைகள் ஒன்பதுதான் இல்லையா, இது வழியா நீங்க கடந்து போகிற போது உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுகிற ஆவியின் கனிகளும் எத்தனைதான், ஒன்பதுதான். இந்த பிரச்சனைகள்ல உங்களுக்கு உதவுகிறதுக்காக ஊழியர்களுக்கு கொடுக்கப்படுகிற வரங்களும் ஆவியின் வரங்களும் எத்தனைதான், இதெல்லாம் ஒன்பது ஒன்பதா இருக்கிறது காரணம் இதுதான். அல்லேலூயா. சரி, இப்ப உங்களுடைய நேரம், உங்க பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா. இப்ப ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது அந்த பிரச்சனைக்கான முடிவு என்னன்னு உங்களுக்கு தெரியும், அந்த முடிவை சொல்லி ஆண்டவரே நீங்க என் பிரச்சனைகள்ல இந்த முடிவை நீங்க தரப்போறதுக்காக நான் நன்றி சொல்றேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ரெண்டு நிமிடம் நீ பேசுங்க பார்க்கலாம். நீங்க இப்ப சொல்ற மனப்பூர்வமா உள்ளத்தின் ஆழத்துல இருந்து வாயை கறந்து சத்தமா சொல்ல போற நன்றியில இருந்துதான் அந்த ஆசீர்வாதம் உங்க சரசின் மேல இருந்து போகுது. இப்ப ஆண்டவர் உங்க பக்கத்துல அந்த விடிவு கொடுக்கறது ஆயத்தமா இருக்கிறார். இப்ப அவருக்கு உங்க சத்தம் நல்ல கேட்கணும், உன் வாயை விரிவாய் திற, அதை நான் நன்றியை நான் நிரப்புவேன். இப்ப நீங்க விரிவாய் திறந்து நன்றின்னு சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிறவங்களை பார்க்காதீங்க, கூச்சப்படாதீங்க, நல்ல சத்தமா ஆண்டவரை பார்த்து என் பிரச்சனைகள்ல நீங்க வச்சிருக்கிற முடிவுக்காக நன்றி ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நான் தேங்க் பண்றேன் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறேன்ப்பா, என் பொருளாதார பிரச்சனையை நீங்க மாற்றிட்டீங்க ஆண்டவரே, என்ன நீங்க வெளியே பொண்ணுடைய சீமானாக மாற்றுகிறீங்க, அதுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நான் தேங்க் பண்றேன்ப்பா, தேங்க் பண்றேன் ஆண்டவரே, நீங்க என்னை சீமாட்டியா மாற்றுறதுக்கு நான் என்ன சொல்ல முடியும் ஆண்டவரே, நான் நன்றிதான் ஆண்டவரை செலுத்த முடியும், உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நான் தேங்க் பண்றேன் சொல்லுவீங்களா. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து உங்க வாய் விரிவா திறந்துச்சுன்னு சொன்னா கர்த்தர் இங்கிருந்து போகிற போது உங்களை அந்த நன்மையினால நிரப்பி அனுப்புவார். வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். இன்னைக்கு வார்த்தையை உங்களை நோக்கி அனுப்புனார்னு சொன்னா நல்ல சத்தம ஆண்டவரை பார்த்து மனதார நன்றின்னு சொல்லுவீங்களா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றின்னு சொல்லுவீங்களா. எல்லா சூழ்நிலையை மறந்துருங்க, பிரச்சனைகளை மறந்துருங்க, பக்கத்துல இருக்கிறவங்க கேட்கிறாங்க கேட்கல எல்லாவற்றையும் மறந்துருங்க, நன்றின்னு சொல்லுங்க, வாய விரிவாய் திறந்து நன்றின்னு சொல்லுங்க. கர்த்தரோட நன்மை நான் நிரப்ப ஆரம்பிப்பா. குடும்ப இதை கைவிட்டுச்சு ஆண்டவரே, அதுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். அநேக குடும்பங்களை போஷிக்கத்தக்கவனா கர்த்தரனை மாற்ற போறீங்க, அப்படிப்பட்ட வருமானம் உள்ளவனா என்னை மாற்ற போறீங்க, அநேக குடும்பங்களை நம்பி பிழைக்க போது ஆண்டவரே, அதுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன், அதுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். இனி நீங்க சீமானாக சீமாட்டியாக மாற்றி இருக்கிறதுக்காக நான் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து தேங்க் பண்றேன் ஆண்டவரே, தேங்க் பண்றேன். நான் எந்த இடத்துல ஸ்தலத்துல வெட்கப்பட்டனோ அவமானப்பட்டனோ அதே இடத்துல அதே ஸ்தலத்துல அதே நபர்களுடைய கண்கள் பார்க்க கர்த்தர் என் தலையை நிமிர பண்ணுகிறாராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எஸ் எஸ் நன்றி சொல்லுவீங்களா. நீங்க என் தலையை உயர்த்துகிறவர் ஆண்டவரே, நீங்க என்னை தலை நிமிர பண்ணுகிறவர் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவீங்களா. எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர். ஆண்டவரே, அநேகர் என் வாழ்க்கையில துரோகத்தை இழைச்சாங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில இழப்புகளை உண்டு பண்ணினாங்க, ஆனா நான் இழந்தவைகளை எல்லாம் நீங்க கோடியாய் திருப்பி கொடுக்க போறீங்க ஆண்டவரே, நான் உம்மிடத்திலிருந்து கோடி மடங்காய் திருப்ப பெற்று
கற்றுக்கொள்ள போறேன், எப்படி வரும்னு எனக்கு தெரியாது, ஆனால் நிச்சயமாய் வரும் ஆண்டவரே, ஆனால் நிச்சயமாய் உம்முடைய கரத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ள போகிறேன், உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள போகிறேன். நான்கு திசைகளை அடைக்கப்பட்டிருந்தாலும் பரலோகத்தின் திசையிலிருந்து அது எனக்கு இறங்கி வர ஆரம்பிக்க ஆண்டவரே, பரலோகத்தின் திசையிலிருந்து அது எனக்கு இறங்கி வர ஆரம்பிக்க ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேங்க் பண்ணுவீங்களா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவீங்களா? எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர், எனக்கு ரோகமா, எனக்கு ரோகமா, யார் வேண்டுமானாலும் எழுபட்டும், ராஜாக்கள் எழுபட்டும் ஆண்டவரே, ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் எனக்கு மகத்தான வெற்றியை கட்டளையிடுகிறேன், கர்த்தர் எனக்கு மகத்தான வெற்றியை கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே. எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர், நான் கலங்கின நேரம் எல்லாம் உங்களுடைய வார்த்தையை அனுப்பி அனுப்பி கேட்சுனீங்களே, உங்க வார்த்தையை அனுப்பி அனுப்பி உயிர்ப்பிச்சீங்களே, அதுக்காக நன்றி சொல்லுகிறேன், அதுக்காக நன்றி சொல்லுகிறேன். என் சரீர பலவீனங்களை இன்னைக்கு வரைக்கும் மேற்கொண்டு ஓடுகிறதுக்கு எனக்கு பலம் தந்திருக்கிறீங்களே, அதுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. என் ஆவிக்குரிய பலவீனங்கள்ல எத்தனையோ தடவை நான் விழுந்த போதும் நீங்க என்ன மீண்டும் மீண்டுமா உயிர்ப்பித்து தூக்கி எடுத்திருக்கிறீங்களே ஆண்டவரே, அதுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன்ப்பா. எஸ் ஃபாதர், எனக்கு ரோகமா, என்னுடைய அஸ்திவாரங்களுக்கு ரோகமா, யாராகிலும் எழும்பினா அதை நீங்க பார்த்துட்டு சும்மா இருக்க போறதில்லை, கர்த்தர் எனக்காக பட்டயத்தை உருவுகிறவராயிருக்கிறீர், எனக்காக வெறுந்தெழுந்து காரியங்களை நடப்பிக்கிறவராயிருக்கிறீர். ஆபிரகாமின் தேவன் என்கிறது நான் அறிந்து கொள்ள நாட்கள் வந்தது. எஸ் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றின்னு சொல்லுகிறோம் ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார நாங்க ட்ராக் பண்றோம்ப்பா. எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர். விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசத்தா நீதிமா இன்னும் பிழைப்பா, விசுவாசியே நீ வார்த்தைகளை மறந்துவிட வேண்டாம். ஆபிரகாம் நம்முடைய
விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் சந்தித்த பிரச்சனைகளை குறித்து கேட்டோம். இருக்கிற அநேகர் இந்த பிரச்சனைகளின் வழியாக கடந்து வருகிறதை ஆவியானவர் அறிந்திருக்கிறார். இந்த காலை வேள கட்டுடைய ஆவியானவர் நம்மோடு கூட தெளிவாய் பேசியிருக்கிறார். நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ராத்திரி வேளை நாங்கள்லாம் ஒருமனப்பட்டு உங்களுடைய சமூகத்துக்கு முன்பதாக உங்களுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கடந்து வருகிறோம் ஆண்டவரே. இந்த சாயங்கால வேளையில நீரங்களோடு கூட பேசியிருக்கிறேன், உடைய ஜனத்தோடு கூட பேசியிருக்கிறீர்கள் ஆண்டவரே. அவருடைய பிரச்சனைகளை அவர்களுக்கு நீர் உணர்த்தி இருக்கிறேன் ஆண்டவரே. நீரங்களை காண்கின்ற தேவனாய் இருக்கிறீர் என்பதை மற்றும் ஒரு விசை கூட நீ உறுதிப்படுத்தியிருக்கிறேன். உடைய பிள்ளைகள் கடந்து செல்கிற சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிறீரையா. இந்த காலை விளையில் பேசி நம்முடைய நல் வார்த்தைகளுக்காக நம்மளுமே ஸ்தோத்திருக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்பினதற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம். அவருடைய வாழ்க்கையை நீர் செய்ய போகிற மகத்துவமான கிரியைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம். இந்த ராத்திரி வேளை நாங்கள் எல்லாரும் நன்றி நிறைந்த இறுதியத்தோடு நாங்களுமே ஸ்தோத்திருக்கிறோம். வரும் நாட்களிலே நீ செய்த மகத்துவமான கிரியைகளை கேட்டு நன்றியுள்ள இறுதியத்தோடு நாங்களுமே ஸ்தோத்திரிக்க தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்தும் தொடர்ந்து நேரங்களை பொறுப்படும் ஆசிர்வதியும் வழி நடத்தும். இந்த வார்த்தைகளை கொடுத்த உடைய ஊழியரை கர்த்தர் மென்மேலும் ஆசிர்வதிப்பீராக. இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்துவீராக. தொடர்ந்துள்ள நேரங்களிலே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. பாடல் பாடும்போது கர்த்தருக்கு இந்த காணிக்கை சேர்க்கப்படும். அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடக்கும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரு துதியுங்கள். வல்லமையா செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் ராஜராஜனா சிறு தாமதம் ஆனாலும் நாளைக்கு நேரமாய் 8:30 நாங்கள் முடித்து விடுவோம். நேரமாய் வரும்படி மற்றவர்களுக்கும் நீங்கள் பெற்ற உங்களுடைய ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து மற்றவர்களை அழைத்து வரும்படியாக எங்களுடைய பட்சமாய் கேட்டுள்ளோம்.
நாளை காலை கூட்டம் சரியாய் 10 மணிக்கு துவங்கும். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த முதலாம் நாள் கூட்டத்தில் தாசரின் மூலமாய் எங்களோடு பேசுகிற நமது வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த வார்த்தையினால் ஆண்டவரே நீ தேற்றினீர், நான் உணரும்படியான ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினேன். எங்கள் வாழ்வில் நடக்கிற எல்லா சூழ்நிலைகளுக்கும் தேவன் என்ன பதில் வேதாகமத்தில் வைத்திருக்கிறார், இந்த வருஷத்தவான்கள் எப்படிப்பட்டதான சூழ்நிலை வழியாய் கடந்து போனார்கள், நாங்கள் எப்படிப்பட்டதான பாதைகள் வழியாய் கடந்து போகிறோம் என்பதை நீ தானிக்க அவனுடைய தாசனின் மூலமாய் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். நாளிலே அன்று தேவன் செய்து கொடுத்த தாசனை ஆசீர்வதிப்பீராக. பாடல் ஆராதனை எல்லாவற்றிலும் நாமும் மகிமைப்பட்டதற்காக நன்றி. அநேக இடங்களிலிருந்து தம்முடைய பிள்ளைகளை அழைத்து வந்தீர், வார்த்தையை கேட்கும்படியாய் உதவி செய்தீர். உடைய வார்த்தை அநேகரை தேற்றுவதற்காக நன்றி. உடைய வார்த்தை அநேகரை உருவாக்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. இந்த கூட்டத்தை தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்றைய இப்பொழுது கூட தெய்வ சமூகத்திலே கர்த்தருக்கு விதைத்த இந்த காணிக்கை நம்முடைய கர்த்தரிலே வைக்கிறோம். இதை பரிசுத்தப்படுத்தவும், இதை அங்கீகரியும், இதை ஆசீர்வதியும் கொடுத்த நம்முடைய ஜனங்கள் பல மடங்கு ஆசீர்வதிக்கப்பட கர்த்தாவே கிருபைதார். எஞ்சிய நாட்கள் நடைபெறப்போகிற 2 நாள் கூட்டத்திற்காக நன்றி சொல்கிறோம். திரளான ஜனங்களை அழைத்து வாரோம். இடங்கொள்ளாமல் போகப்பட்டு உங்கள் வார்த்தைகளை கேட்டு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட கிருபைதார். இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுடைய பிரயாணங்களை பாதுகாத்துக் கொள்ளும் தேவக்கரம் நம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும் இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்தான பாஸ்டர்களுக்காக, விசுவாச பிள்ளைகள் யாவருக்காக நன்றி சொல்கிறோம். அவர்களை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உடனே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, வசித சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் விசேஷமாய் கர்த்தருடைய வார்த்தை பேசினார்மே கர்த்தருடைய தாசனோடும் இப்பொழுதும் இப்பொழுதும் சதா காலங்களிலும் நிலைத்திருந்து ஆசீர்வதிப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறந்து விட வேண்டாம், காலையில 10 மணிக்கு சரியாய் கூட்டம் ஆரம்பிக்கும். அதே போல மாலையிலேயும் சரியாய் 6 மணிக்கு கூட்டம் தொடங்கும். நேரமாய் இந்த வருகிற 2 நாட்கள் வரும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்ளும் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக.